இந்த உலகத்தில் ஜீவித்து மனுஷர்களுக்குள்ளே பலர் இந்த நாளை காணாத போனார்கள். See the effects is okay. I don't think. That's your responsibility to keep. இந்த ஒரு வருடம் நம்முடைய வாழ்க்கையிலே கூட்டப்பட்டு இருக்கிறது. இது ஒரு பகுதியானதோ அல்லது முக்கியம் இல்லாத மாதிரி எண்ணப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. நம்முடைய வாழ்நாட்கள் அவரது கரத்திலே. பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும். ஏசாயா 60. காரிருள் ஜனங்களை மூடும் என்று தேவன் சொன்னார். அப்படியே வேத வாக்கியங்கள் நிறைவேற நடந்து கொண்டே இருக்கிறது. தெரிவு செய்யப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வஞ்சிப்பிலே புகுந்து மரணத்திலே குட்டி கொண்டிருக்கும் சபைகள் தான் எத்தனை. ஆண்டவர் இயேசுனுடைய எச்சரிப்பான வார்த்தைகளை கேட்காதவர்கள் நிச்சயம் வஞ்சிப்பிலே அகப்படாமல் இருக்க முடியாது. வருகையின் அடையாளங்களை அவர்கள் கேட்ட நேரத்திலே அவர் வாய் திறந்து சொன்ன முதலாவது காரியம் மத்தேயு 24, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிப்பாயிருங்கள். நீ தேவனுடைய ராஜ்யத்துக்குள் இனி பிறந்ததுண்டானால் நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். யுத்த போர்க்களத்தில் நீ பிறந்திருக்கிறாய். பலர் குருட்டாட்டத்திலே பிறந்து குருட்டாட்டத்திலே படுகிறார்கள். இவர்களது ஆவிக்குரிய கண்கள் இன்னுமாய் திறக்கப்படவில்லை. சந்ததி சந்ததியாய் இருந்து வரும் சாப கட்டுக்கள் சபையாருக்கு மட்டுமல்ல போதுகிற நேரம் அதை நம்பாமல் அவர்கள் மூளையை குழப்பி வைத்திருக்கும் பிசாசுகளின் எண்ணிக்கை தான் இத்தனை. அறுவடை மிகுதி வேலையாட்கள் சொற்பம். இராணுவத்திலே முன்னுக்கு நிற்க வேண்டியவர்கள் சாப கயிறுகளால் லாசரஸ் கட்டப்பட்டு இருந்த சப அந்த சீலைகளாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள். வரும் சபை அங்கத்தவர்கள் போவதும் வருவதும் It has become a social club all over the world. 95 வீதமான சபைகள் ஒரு சோஷியல் கிளப். நரகத்துக்கு பாய்த்தனால் சிலர் போகிறார்கள். சிலர் தங்கள் சொந்த சித்தம் நிறைவேற தங்கள் ஆசீர்வாதங்களுக்காக அழைக்கப்பட்ட நோக்கம் தெரியாது. முதலாம் திமத்தேயு 6:12. எவ்விதமான ஒரு அழைப்பு என்பதை தேவாவியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். 6:12, விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுவதுமாய் இருக்கிறாய். நல்ல போராட்டத்தை போராடவே நீ அழைக்கப்பட்டாய். நித்திய ஜீவனை பிடித்து கொண்டு அவர் நமக்காக வைத்திருக்கும் கைமாறுகளை பலன்களை பெற்றுக்கொள்ள அவருக்கு பின்னாலே நம்முடைய ஓட்டத்தை ஓட நம்முடைய ஓட்டத்தை அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் வந்து 1000 வருஷங்களுக்கு எருசலேமிலே முதலில் ஆளுகை செய்வார். ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தர். அவரை விட தேவன் இல்லை, அவரை விட இரட்சகர் இல்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. மனுஷனுக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. I have to say that all the time man needs life and not religion.
மனுஷனுக்கு தேவை சபை அல்ல, அவருக்கு தேவை ஜீவன், அவருக்கு தேவை ஜீவன், மதம் அல்ல. யுத்தம் பண்ண நீ அழைக்கப்பட்டாய், வருடங்கள் கழிந்து போயிற்று. இந்த வருடம் என்ன செய்ய போகிறாய்? இதோ உன் அழைப்பை அவர் வசனத்திலே அறைந்தாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ரட்சிப்பின் நேரத்திலே பிசாசுடைய ராஜ்யத்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அவரது அன்பின் குமாரனின் ராஜ்யத்துக்குள்ளாய் உட்படுத்தப்பட்டோம். இது ஒரு விளையாட்டான காரியம் அல்ல. கொலோசியர் 1:13 அப்படி கூறுகிறது. It's a change of kingdoms. ராஜ்யங்கள் மாற்றப்படுகிறது. அதனாலே நீ பிசாசுடைய ராஜ்யத்தில் இருந்து வெளியே தேவன் உன்னை கொண்டு வந்ததனாலே கடும் கோபம் அடைந்திருக்கிறது உன் மேல், உன் குடும்பத்தின் மேல். குடும்பத்திலே ரட்சிக்கப்படாதவர்கள் அங்கே இருந்தால் அவர்கள் மூலமாக உன்னை தாக்குகிறது. புருஷன் மூலமாய், மனைவி மூலமாய், யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ அங்கே பிரச்சனைகளை, வாக்குவாதங்களையும் விளங்கிக் கொள்ளாத தன்மையும் அங்கே கொண்டு வரும். பழைய மனுஷன் அவனுடைய பக்கத்திலே இருக்கிறான். பிசாசுடைய ராஜ்ய சிலை அதனாலே நமக்கு போராட்டம் உண்டு. மறுபுறப்படைந்து ஒவ்வொருவரும் உள்ளே புதிதாக்கப்பட்ட கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார். பழையவை ஒழிந்து போன எல்லாம் புதியதாயின. 2 Corinthians 5:17 You are a new creation. புதிய ஒரு சிருஷ்டி. நீ கிறிஸ்தவன் அல்ல, புதிய ஒரு சிருஷ்டி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்தவனாயிருக்கிறான் என்று இல்லை. நீ ஒரு புதிய சிருஷ்டி. நான் எப்போதும் சொல்லி இருக்கிறேன், குதிரையை நாங்கள் அநேகமானவர்கள் எல்லாரும் கண்டிருக்கிறோம், படத்திலேயாவது கண்டிருக்கிறோம். 2 செட்டைகள் உள்ள பக்கத்திலே குதிரைகள் நாங்கள் காணவில்லை. அந்த நாளிலே இந்த ஒரு அமெரிக்கா கம்பெனியோட இங்கே இருந்தது மொபைல் ஆயில், அதுலேயே ஒரு சிவப்பு குதிரை மேல் கூட செட்டையை போட்டிருப்பார்கள். அதை கண்டாங்க ஆரம்ப காலத்திலே. A horse with two wings. அப்படி ஒரு மிருகம் இருந்தால் அது ஒரு புதிய சிருஷ்டி. இப்பொழுது தேவன் அதை உருவாக்கினாலே எனது முன்பு இருக்கவில்லை. உதாரணத்துக்கு சொன்னேன், கிறிஸ்துவுக்குள்ளாய் மறுபடியும் சுழ்ச்சிக்கப்படுகிற ஒரு மனுஷன் இந்த உலக வம்சத்தின், மனுஷ குலத்தின் வம்சம் அல்ல, ஆதாமின் வம்சம் அல்ல. அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு புதிய ஒரு மனுஷன் உள்ளே பிறந்தான். ஆண்டவர் இயேசுவின் சுபாவத்திலே பிறந்தான். வார்த்தையால் பிறப்பது வார்த்தையாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். You are a new beginning. அது ஒரு புதிய ஒரு தொடக்கம். இன்று ஒரு புதிய ஒரு வருஷம் தொடங்குகிறது. அது மாதிரி ஒரு புதிய ஒரு வாழ்க்கை ஆரம்பமாகிறது. பட் யூ ஹாவ் அ வார், ஒரு யுத்தம் உண்டு. இன்றைக்கான யுத்தம் என்றாலே தெரியாது. யுத்தம் இல்லாதவர்கள் இப்போது ஜீவிக்கிறார்கள் சபைகளிலே, உலகெங்கும். அநேகமான போதகர்களுக்கும் யுத்தம் இல்லை, அந்த சபையில் இருக்கிறவர்களுக்கும் யுத்தம் இல்லை. யுத்தம் என்றால் என்னன்னு தெரியாது. வேத புத்தகத்தில் எல்லாம் நிறைய இருக்கிறது. So we going to see it now. குழந்தைகள் யுத்தம் பண்ண முடியாது. குழந்தைகளை யுத்தத்துக்கு அனுப்பலாமா? சரீர பிரகாரமான யுத்தம் என்று வைப்போம். 2 குரூப்ஸ் சண்டை போடுது. குழந்தைகளை அனுப்பலாமா? 6 மாதம், 1 வருஷம், 4 வயது, 5 வயது அனுப்பலாமா? இல்லை. அவர்களுக்கு ஞானம் போதாது, பலன் இல்லை. எவ்விதமாக அந்த யுத்த ஆயுதங்களை உபயோகிப்பது அதுவும் தெரியாது. So babies cannot fight. இன்றைக்கு என்னுடைய காணிப்பு, நீ விசுவாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, 98% கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள்
ஆவியின் பாஷையிலே பேசுகிறவர்களும் கூட உலகெங்கும் சபைகளிலே மெயின் லைன் சர்ச்சஸ் வந்து, அது நமக்கு தெரியும். அங்கே ஒரு யுத்தமும் இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் கேத்தலிக் சர்ச், தி மெதடிஸ்ட் சர்ச், தி ஆங்கிலிக்கன் சர்ச், இது குற்றப்படுத்துவதற்கு நான் சொல்லவில்லை. உன் அறிவுக்காக சொல்லுகிறேன், அங்கே யுத்தம் இல்லை. அநேகமான யுத்தம் இல்லை. 99% நேரத்தில் யுத்தம் இல்லை. என்னோட ஆமோதிக்கிறவர்களுக்கு யோசனோம், ரைட். இதை குற்றப்படுத்த சொல்லவில்லை. யுத்தம் பண்ண வேண்டி வரும் எப்பொழுது தெரியுமா? மரணத்தை விட்டு ஜீவனுக்கும், இருளை விட்டு ஒளியினிடத்துக்கும், சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கும் வந்தால் யுத்தம் இருக்கும். ஆனாலும் அப்படி யுத்தம் பண்ண நாங்கள் பழகாது. எங்களுக்கு குருட்டாட்டத்தில் அதை வைத்திருக்கோம். இன்னும் வஞ்சிப்பிலே ஜனங்களினுடைய பலவீனம் எது தெரியுமா? வல்லமை இல்லாமல் இல்லை, அதிகாரம் இல்லாமல் இல்லை. ஜனங்களினுடைய தோல்வி எதனால்? என் ஜனம் அறிவில்லாமல் அழிந்து போகிறது. நோ நாலேஜ், த நோ வேர்ட், இட் இஸ் டூ மச் ரிடியூஸ் எஃபெக்ட்ஸ். சன் யூ பெட்டர் சீ வித் யூ earphone, that's okay in the camera, then that's okay. நீ யுத்தம் பண்ணுகிறாயா? நீ யுத்தத்தில் ஈடுபட்டிருக்கிறாயா? இந்த சபையிலே 1000 பேர் இருந்தால் யுத்தம் பண்ணுகிறவர்கள் 50 பேர், அதுவும் கஷ்டம். மற்றெல்லாரும் சோம்பேறிகளாய் நித்திரந்து போகிறார்கள். மரண இருள், மயக்கம். அந்த நாளில் சொல்லுவார்கள், அபிந்திண்ட காக்காக்கள் மாதிரி விளங்காவிட்டால் விடு, புகையிலேயே குடிச்ச ஓனான் மாதிரி, சாராயம் குடிச்ச குஜங்கு மாதிரி. அந்த நேரம் வேணுமண்டை பறக்கிறது. நாங்க அந்த நிலையில் இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் தான் யுத்தம் பண்ணுகிறார்கள். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? யாரோ கத்துகிறார்கள். இது கத்தருக்கு பிரியமா இருக்குமா? இந்த வருடம் அவர் செய்ய போகிறதை பார். நான் சொல்ல போறதுக்கு இடையிலே கையை தட்டி போட்டாய், மடமை. யுத்தம் பண்ணா யுத்தத்தில் ஈடுபடாதவர்கள், யுத்தத்தை பழகாதவர்கள் படுகிற பாட்டை பார்க்க போகிற உங்களுடைய கண்கள். தேங்க்யூ, தேங்க்யூ. நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாய். பாட்டு பண்ணிச்சு நான் பிரதே, யுத்தத்துக்கு அழைப்பு. ஒரு யுத்தம் இல்லை, ஒரு குஞ்ச பேர். மெயின் லைன் சர்ச்சஸ், தேர் இஸ் நோ வார். கேத்தலிக் சர்ச், மெதடிஸ்ட் சர்ச், ஆங்கிலிகன் சர்ச், சிபிஎம், தேர் இஸ் நோ வார். எங்க யுத்தம்? இப்ப யோஜியிலையும் தொத்தி இருக்கிறது பயங்கரமாக. அங்க யுத்தம் இல்லை. மற்ற சபைகளோடு யுத்தம் பண்ணுவார்கள். எச்சல், பொறாமை, கிட்டக்கிற பே பிசாசு முழுக்கைகளுக்குள்ளே வந்து பூந்திருக்கிறது. யோவேல் முதலாம் அதிகாரத்தின்படி துரத்துவார் இல்லை, கண் திறந்திருப்பார் இல்லை. குருடர்கள், மாயக்காரர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்காதவர்கள், அந்தரங்கமாக அவரை சந்தித்து அவரோடு பேசாதவர்கள், வார்த்தை சாப்பாடு அவரின் கரத்தில் இருந்து எடுத்து ஜனத்துக்கு கொடுக்காதவர்கள். You know, I have to say this, and I was a
I was getting up this morning, probably a little later, around 4:20. நான் இருப்பது போல நான் கண்களை திறக்கும் முன்பதாகவே இப்பொழுது நான் உனக்கு பேச போகிற செய்தி எல்லாமா சேர்ந்து ஒரு 10 செகண்ட்ல கொடுப்பட்டது. கண் இன்னும் நான் திறக்கவில்லை. காட்டினால் பாய்ந்து எழுத ஆரம்பித்தேன். மற்ற சகோதரர்கள் ஜபித்துக் கொண்டிருந்தார்கள். நான் எழுதி முடிய ஒரு காரியத்தை கவனமாக கேட்கிறீங்களா? நான் எழுதி முடிய அடுத்த இதுக்கு போறேன், அடுத்த இது எனக்கு வருகிறதே. நான் எழுதி முடிஞ்சதை அவர்கள் ஜோபம் பண்ணுகிறார்கள். ஒன்றுமே தெரியாது நான் எழுதுவது. அப்புறம் மற்றதை எழுதி முடிப்பேன், அதுக்கப்புறம் அங்கால போக நான் ரெண்டாவது எழுதி முடித்ததை ஜோபம் பண்ணுகிறார்கள். தேவன் சாட்சி நான் சொல்வது. Well, the Holy Spirit is with us. எங்களுக்காக அனுப்பப்பட்டவர் எதற்கே? தலையில் உள்ள கிளிப் மாதிரி இருக்கவா? நோ, எங்களோடு சேர்ந்து பிசாசன் ராஜ்யத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அங்கே பிடிபட்டிருக்கிற ஜனங்கள் குடும்பங்களை வெளியிலே கொண்டு வருவதற்காக தேவன் தம்முடைய எம்பாசி வெளியூர் காரியாலயமாக அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தானாதிபதிகளை வைத்திருக்கிறார். லைக் தி எம்பாசிஸ் ஹை கமிஷன்ஸ் இன் டிஃபரண்ட் கண்ட்ரீஸ். நவ சோ இந்த மெயின்லாண்ட் சர்ச்சஸ் மத்தங்கள ஒரு யுத்தமே கிடையாது. அவர்கள் கண்கள் குருடாய் இருக்கிறது. சபைகளுக்குள்ளே எல்லாம் அசுத்தாவிகளும் பிசாசுடைய கோட்டையும் பொல்லாத பாம்புகளும். அந்த மெயின்லைன் சர்ச்சஸ், அந்த மூணு, கேத்தலிக் சர்ச், மெதடிஸ்ட் சர்ச், அந்த ஆங்கிலிக்கன் சர்ச், அதற்குள்ளே பெரியாமனாவையும் ஜெசபலும் வந்து புகுந்து அவர்கள் போகக்கூடாத இடங்களுக்கெல்லாம் போய் முண்டங்களையும் வணங்கி சூனியங்களிலே ஈடுபட்டு சாராயமும் குடித்து இன்றவரை அது நடந்து கொண்டிருக்கிறது. கேட்கிறாக்கள் அறிய வேணும். நாங்கள் இதுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன் அந்த சபைகளை அசைக்கும்படிக்கு. நான் இவைகளை எழுதி முடிந்ததும் எனக்கு வந்தவைகளை அந்த சகோதரர்கள் ஜெபிக்கிறார்கள். அசையும் கேத்தலிக் சபை, அசையும் இந்த சபை, அசையும். செவி உள்ளவன் கேட்க கடவா. சோ பல தரப்பட்ட ஜனங்களையும் உள்ளே எடுத்து, இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர், இப்படி பல பல ரசிக்கப்படாதவர்கள் எல்லாம் மற்ற மதங்களையும் அசிங்கமான காரியங்களையும் நடப்பித்து இல்லாத பொல்லாத பயங்கர கோவில்களுக்கும் சென்று எல்லா வருத்தங்களையும் பிசாசுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் தேவர்களோடு உடன்படிக்கையும் பண்ணி அந்த முண்டங்களோடு, அதன் பின் இந்த மெயின்லைன் சர்ச்சஸுக்கு, அதான் சொன்னேன் இப்பொழுது சிபிஎம்லையும் வந்து ஏஜிலையும் வந்திருக்கிறது, கேத்தலிக், மெதடிஸ்ட், ஆங்கிலிக்கன். அது மட்டுமல்ல, எவரையும் கல்யாணம் கட்டி வைப்பார்கள். எவரையும் காவடி எடுத்து இன்னுமாக புண் மாறவில்லை. அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு, திருமணம் நடந்தாச்சு, காவனா கோயிலுக்கு போகிறான், அதை தொழுது கொள்கிறான். ஐ நோ தட் மெனி வில் நாட் லைக் திஸ் மெசேஜ், பட் ஐ டோன்ட் கேர். அவர் கொடுத்ததை நான் சொல்லத்தான் வேணும். அல்லது நான் மறுமொழி, நான் மறுமொழி கொடுக்க வேண்டும். நீ எதையும் பேசலாம், எதையும் பேசலாம். ஏன் நான் சொல்லுகிறேன், எதற்காக சொல்லுகிறேன், ஏன் இந்த சபைகளின் பெயர் கூட சொல்லுகிறேன், எதையும் நீ சொல்லலாம், என்னை குறைத்து. தட்ஸ் ஓகே. ஸோ அப்படி நடந்தபடியினாலே அங்கே ஒரு யுத்தமும் இல்லை. அங்கே எல்லாம் இருள், சகலதும் பழுதடைந்த நாரின சாம்பார் மாதிரி இருக்குது. சும்மா சாம்பாரும் அல்ல, கலப்பு திருமண்களில் எல்லாவற்றிலையும் கலந்திருக்கிறது. இன்றைய நாட்களிலே கத்தோலிக்கர்களுக்கும் இந்துக்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறதா? நான் முன்பு இவைகளை பேசவில்லை, இப்பொழுது நான் பேச தூண்டப்படுகிறேன். வித்தியாசம் இருக்கிறதா?
No. Nothing. Methodist orang, Anglican, suniam segeral, mamiar, marumal ke suniam segeral, Anglican sabai. Ippul itu nak kerana, kutiharan, berharan, bodoh orang lekar, dikap pukul orang. Ippul itu sama sahaja nak kerana, anda bodoh orang ini terlebih cunar. Orang kerana anda bodan beri kay, anda pandi ini, nana, anumadi kebeli orang kurun mati, aduk ke ini adi ke anda tangga pasca. Abadi anak, siapa? Awar sunnah di orang kejolgre. Ibu orang Yesus Kristus bayi maya maha bikebeli, Anglican, kerana pere maya maha bayi cargai. Yang urut ye perun wal kelima yam, inda sabaya, berlanda bawaai, seeker mal. Yesus Kristus itu tawira, war or war un irdiye cukule vikar mahi irka dewan anumadi kematar, ni wadu matai irdetu kodalam. Indra kibaradam thodangugarai, challa borai happy New Year ande, challe. Adul undu baru dekatnya, ina happy, maya malam, walaham, dewa lu dia cipta ni seidal, adu guna kesan dosa tekondu baru. Khatir ke orang budu pelan nadi baru, wali berkal sondu bo baru, gelan jerkal lay pade baru, nadak kuda. Awu lu dia wasanam undran rekim nelay jerkam, wasanat sila tanggi irkaraya. Then you can. Yeah. So ipadi ahe yuttam illada sabigal ettaniyo per uyirullam endru per vaithirukkirai nee setthirukkirai velippadiya moondram adhigaram. So people think, Oh, I'm going to go to the church. Ninnu metenna nal vera porai etena nal happy new year nu solparai naan unak marakka mudhalla solli tharan eppadi sollavana theriyuma nee kai kudu indakkumilla ovara naal adana indakku pudhanama unak enna vandrangiradhe indha varadathile devarudaiya thittam un vaalkaiyil nirai varuvadhaaga indha varadathile devarudaiya varangal un vaalkaiyile kiriya seivadhaaga Dewa urut ini pudi dan abisnya kebinda warat teli beres ini, ane ngatu mangal ini beluaya agen. Big lad, asal warat ini pulang juga, thalai. I wish you a happy, enna kapi. Ni asal warat ini perhati cianam, ni wai nali solkara tu balikin, agi nali asal warat ini kure. Kattar thammudi mukhathi ungal mel prahasikka seivaraga blessings brother kattar ungal kudumbathukku unakkum nalla sugathai koduparaga thank you and I pronounce adhe aashirvaadathai un thalai mele podugiren sollunga aalukkal adhukku piragu paapam happy new year ellam ulagathodu seindhu kummalam thaane Awan happy Diwali, na, nang happy New Year. Happy Pongal, na, nang happy Christmas. Kay, ni yuta thale irukkiraya. Ni yuta padukkiraya. Kulandhaigal yuta panna mudiyadhu. Ondru pedru irandu illai. Segala turkunanggalayim, segala poramaygalayim, segala bidamana poranggurudalayim, segala bidamana khasapukalayim, ini lalat ayah mahkoti bote, niinggal walarum badi, cholungu walarum badi, niinggal walarum badi, tiruvasanamagiye, nyana palin mel vanji agiringgal, kulandai perandal, kulandai palu dikam,
ஏன் அது வளர வேணும். குழந்தை பிறக்க வார்த்தை தேவை, குழந்தை வளர வார்த்தை தேவை. வார்த்தையிலே பாலுண்டு, பழமுண்டு, தேனுண்டு, மோருண்டு, தயிருண்டு, பலமான ஆகாரம் உண்டு, புரியாணி உண்டு, எலும்பும் உண்டு. Life starts with the word. வார்த்தையால் பிறக்கிறோம். ஒன்று பேதுரு 1:23, வார்த்தையினால் வளர வேணும். 1 பேதுரு 2:1-2, பிறந்தால் மட்டும் காணாது. God wants you to grow. நீ வளரும்படி ஆண்டவர் உன்னை கேட்கிறார். Are you using, Brother Gobi, are you using that thing? Have they given the wire? Okay. நீ வளர வேணும். இந்த சபையிலே நான் சொல்லட்டும், 95% இன்னும் சரியாக கீழையும் ஒன்றும் கட்டவில்லை. மேலுக்கு என்னமோ ஒரு சட்டை போட்ட மாதிரி பிள்ளைகளோடு திரியுது. அப்படி ஆண்டவர் கண்டவுடன் நாங்கள் என்னொன்னு, அது அம்மா அப்படி இருக்கிறார்கள். இத்தனை வருஷத்துக்கு அப்படி இருக்குது. அது வந்து நுள்ளி போட்டு போகுது. உனக்கு தெரியும் எங்க நுள்ளு மட்டு. ஒரு குழந்தைக்கு ஒரு காய்ச்சல் உண்டா? என்ன அது காய்ச்சல்? கடி கடிமா இருக்குது பிரத. கைய வைப்போம் வர்றா காய்ச்சல இயேசு என்ன வர்றா கொண்டு போ. காய்ச்சல் மூன்று வருஷம், நாலு வருஷம், அஞ்சு வருஷம், உங்களுக்கு என்ன தலை இடிக்குது பிரத. நானும் ஒரு இடி கொடுத்தா அதோட நிற்கும். ஏன் குழந்தைகள் இன்னமும் அதிகாரத்தை எடுக்க பழகாதவர்கள். குழந்தைகளுக்கு யுத்தம் என்றால் தெரியாது, கிருதாவலை இருக்கிறது. அதான் எபிரேயர் 5 இருக்கிறது. பால் குடிக்கிறவன் குழந்தையாய் இருக்கிறான். எவ்வளவு நாட்களுக்கு நீ பாலை குடிக்க போகிறாய்? எப்படி உனக்கு பலன் வரப்போகிறது? பால் குடிக்கிறவன் குழந்தையாயிருக்கிறான். திருவசனத்திலே பழக்கம் இல்லாதவனாயிருக்கிறான். உனக்கு வார்த்தையை உபயோகிக்க தெரியாது. பிசாசுக்கு விரோதமாக அந்த வாளை ஏற்ற தெரியாது. இயேசு அந்த தேவ வார்த்தையை எப்பொழுதும் உபயோகித்தார். எப்படி வாசித்தீர்கள்? வனாந்தரத்தில் இப்படி எழுதியிருக்கிறது. 3 சாத்தானின் முகத்திலே தேவனாய கர்த்தரை சோதியாதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உன்னை கூப்பிட்டு கேட்டனடா, இந்த கதறையில குந்தி இருக்கிறார்கள் கொஞ்சம் பேருட்ட. நீ பாடமாக்கின உனக்கு இருதயத்தில் இருக்கிற வார்த்தையை சொல்லண்டு. அதுக்கு பிறகுதான் உங்களோட கண்ணை பார்ப்பீங்க. நீங்க தண்ணீர் தப்பி வந்த நாய் மாதிரி கண் வெளியால் வந்து கிடக்குது. ஒன்றுமே இல்லை, வார்த்தை இல்லை. எப்படி யுத்தம் பண்ணுவாய்? உனக்கு என்ன ஹாப்பி நியூயா? ஒரு ஹாப்பியும் கிடையாது. அவருக்குள்ளாகத்தான் நீ களை ஓரலாம். உலகத்தாருக்கு சாத்தானின் ராஜ்யத்தோடு என்ன செய்கிறோம்னு தெரியாது. உலகத்தார் 4:19 நீதிமொழிகள் தாங்கள் இடறுவது என்னது என்று அறியாதிருக்கிறார்கள். துன்மார்க்கர் நாங்கள் அறிகிறது மட்டுமல்ல, இயேசு எங்களுக்கு நிரந்தரமான மாறாத சாத்தானுக்கு விரோதமாக அவர் ஆண்ட பிதாவுக்கு கீழ்ப்படிந்து சிலுவையிலே நமக்கு எதிரணியாகவும் விரோதமாகவும் இருந்த கட்டளைகளை குலைத்து நடுவில் இல்லாதபடி கெடுத்து சிலுவிலை ஆணியடிச்சு புறத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிசாசு முறியடிக்கப்பட்டான். பிசாசு முறியடிக்கப்பட்டான். அந்த வெற்றி
அவருக்கல்ல எங்களுக்கு பிரதிநிதியாக எங்களுக்காக அதை செய்தார். இப்ப அந்த வெற்றியை பிரகடனப்படுத்த வேண்டியது, அந்த வெற்றி கொடியை கொண்டு போய் ஒவ்வொரு இடங்களில் நாட்ட வேண்டியது, வீட்டிலே கிராமங்களிலே. இந்த கொடி அவரது இரத்தத்தினால் உண்டான வெற்றியாய், அது நம்முடைய பொறுப்பு, உன்னுடைய பொறுப்பு. அந்த யுத்தத்திலே ஈடுபட்டு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட பிசாசு, அவனை கட்டி போடுவதற்கும் துரத்துவதற்கும் உனக்கு அதிகாரம் கொடுத்தார். என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவீர்கள் சொல்லு கத்தோலிக்க சபை. கணக்க கலைக்க கூடாது. பெருமை, அதனால் நீ குருடாக்கும். பெருமை எப்பொழுதும் கண்களை குருடாக்கும். நீ ஏதிலே தருகிறாய் என்பதை அறியாதிருப்பாய். இங்கே இருக்க நீ கவனமாய்க்க, ஒருவேளை இப்படியான செய்தியை நீ முன்பு காட்டிருக்கவே மாட்டாய். நீ இதை கவனித்து நீ செயல ஈடுபடல, நீ யுத்தத்தை பழகிக் கொள்ளவில்லை. உன் குடும்பத்திலே அதை அனுமதிப்பார், பொல்லாத ஆவிகளை அனுமதிப்பார் தேவன். இன்றைக்கு அறிந்தவள் அதான் நான் சொன்ன, நான் சொல்ல முதல்ல நீ கை தட்டி போட்டாய், இப்ப தட்டி பாரு. அனுமதித்தே தீர்வன் அப்படி சொல்றீங்க, அவரு என் குடும்பத்தில் பொல்லாத ஆவிகளை அனுமதிப்பாருண்டி, காட்டவா இதுல காட்டமா? அனுமதிக்கிறது இல்லை. நீ மன்னிக்க முடியாத ஆவியோட இரு, தூக்கி கொடு, உன்னை பிடிச்சு அசுத்தாவியர் கையில் கொடுப்பார். இவன் அவருக்க கொஞ்ச நாளைக்கு வச்சு கொடுங்க, இந்த பிள்ளையை வச்சு கொள்ளுங்க. மத்தேயு 18 வாசிச்சு பார். என் பிதாவும் அப்படியே செய்வார். நீங்கள் உங்கள் இருதயத்திலே மற்றவர்களுடைய தப்பிதங்களை மன்னியாத நேரத்தில் கண்டறியாத சர்ச் அட்டெண்டன்ஸ், ஓயாத ஊழியர்கள், வாரதும் போறதும் வாரதும் ஏர்போர்ட்ல வந்து பிளேன் வந்து இறங்குறதும் வெளியே போறதும் மாதிரி, வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் போறதும், ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இன்னமும் தவழ்றது புழுக்கள் மாதிரி. யுத்தம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறாய். இப்பத்தான் நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறேன் செய்திக்கு. ஆகியாக நல்ல கொஞ்சம் இதாக பொறுமையாக காலக்கல நீட்டி உரைக்காம இரு, எப்ப முடியும் என்று பார்த்துக்கொள். நான் உன்னை அழைக்கவில்லை, நீ தான் வந்தாய். தேங்க்யூ. மத்தவங்களுக்கு அடிக்க தெரியாது, சட்டியான இடத்துல அடிக்கணும். பிசாசுகள் இங்கே இருக்கிறதில் கிண்ட போறீங்களா? கிண்ட ஆருக்கு விருப்பம்? ஆருக்கு விருப்பம்? விசில் எல்லாம் வேண்டி எடுக்கும். அப்பா வேற நீ ரோட்டுக்கு மார்க்கெட்டுக்கு போக, அது என்ன உங்களுடைய சபையில விசில் அடிக்கிறாங்களா? ரெண்டோடனே நீ இப்படி பார்க்கலாம், ஆறு பேசுவது. அது மட்டும் கேட்டுறோம். இங்கே எத்தனையோ காரியம் ஆண்டவர் செய்கிறார், அது கேட்கும். அது விஷயம் மட்டும் கேட்கும். நான் எத்தனையோ காரியங்கள் செய்கிறேன், அதுகளை ஒன்றும் பார்க்கறதில்ல. தொப்பி போடுற, ஏன்னா தொப்பி கடை வச்சிருக்கிறாங்க. உனக்கு வேணுமெண்டா சொல்லு. Right. Oh, what a wonderful life Jesus has for us. அவரது கீழ்ப்படிவினால் இன்னும் அற்புதமான ஒரு ஜீவனையை அது பரிபூர்ணம் அடையும் படிக்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஐயோ, இதுவனுடைய ராஜ்யம் வெறும் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி சமாதானம் பரிசுத்தாவியானவருக்குள் உண்டாகும் கழிகூறுதல். எத்தனை பேருக்கு இந்த கழிகூறுதலை குடிச்சு நீ சமாதானத்தை குடிச்சு மாதாட்சிகளாக ஆக்கி வச்சிருக்குது. மாதாட்சிகள் விடுதலை அடைந்த உடனே அவர்கள் வித்தியாசமாக மாறுவார்கள்.
மிரியம் வந்து பாட்டு படிச்சு கொண்டு முன்னுக்கு போன மாதிரி. அது வரைக்கும் அவர்கள் ஆட்சிகளாகவே இருப்பார்கள், விடுதலை இல்லாமல். நீ சந்தோஷமா இன்றைக்கு காலையில் பலருடைய சந்தோஷம் கேள். இன்றைக்கு மத்தியான பின்னரத்தோட முடிஞ்சுமா? பலருக்கு இன்றைக்கு தான் திறமான சண்டை நடக்கும். மனுஷன் வெளியில இருந்து இப்ப தான் வந்தது என்ற காடாவுளே கொழும்புல இருந்தது போத்தலோட வந்து இறங்கியில் இருக்குது. இது ஆர்கிட்ட சொல்றது? இந்த குருவானவர்கிட்ட. எப்படி சொல்லலாம்? இன்றைக்கும் வேலை நாளாம் என்று கேட்டு நான் ஆச்சரியம் அடைந்தேன். இலங்கை எவ்விதமாக மாறிக்கொண்டு போகிறது என்று. Today is a working day. Oh my God. Oh Lord. சாஜி, ஆனால் எங்களது யுத்தம் திறமையான யுத்தம். நாங்கள் யுத்தத்தில் ஏற்கனவே வெற்றி பெற்றாக்கள். நாங்கள் போய் சொல்லும், நான் எங்களுக்கு என்ன யுத்தம்? டை ரகை. முந்தி தான் நான் யுத்தம் பண்ண நேரத்தில் நடவழியா இருக்காத போ அப்படி சொல்றேன். இப்ப அப்படி இல்லை. இப்ப வந்து ஏண்டி இங்க வந்த நீ வாழக்காவன ஒற்று மரியாதை கிடையாது. தெரிஞ்ச வார்த்தையை சொல்லு. நட வீட்டுக்கு போய் சாப்பிடு. கேதியா நானும் கிடந்தது. நானும் சொல்ல கொண்ட யுத்தத்தில் விழுந்து மற்ற போர் வீரர்கள் வந்து என்னை தூக்கி கண்ணாடி எனக்கு கொடுத்து என்ன செய்யறது? கொஞ்சம் பேர் தான் பக்கத்தில் நிற்குதுகள். யுத்தத்துக்கு மற்ற ஆக்கள் எல்லாரும் எல்லாளின் கதிரையிலே எல்லாளன் தெரியாதா? விடு. துட்டகை மனு தெரியாதா? விடு. இருந்து பார்க்கிறார். பார்க்கறது மட்டுமில்ல, நான் பார்ப்பேன். நீங்க அநேகமாக இப்படி குச்சி குச்சு பேசி அது இது பேசி அங்கே இருக்கிறாக்கள் ஜோம் பண்ணாம அவங்களை தேடித்தான் வெளியால போறது. ஓ, இஞ்சி ஒரு ஆள் கிடாக்குது கண்டு போட்டு உனக்குள்ள வந்து பூஜும். அடிக்கிற அலையில முன்னால முதல் அலையில நிற்கிறேன். மெசேஜில் ஆண்டவர நேரம் அவர நேரத்தில் முடிய வேண்டும். தேங்க்யூ. எனக்கு என்ன இஞ்ச இந்த பஜ்ஜருக்கு பண்ணு பண்ணி இந்த வைக்கைக்குள்ள இண்டைக்கு இருந்து கேப்பம். இந்த வருஷத்தில் இல்லை செய்யலாம் என்று சொல்லி ஒரு வருஷத்திலையும் செய்யாததுகள் அந்த விதமா உன்னோட பேச போற. இன்னும் தொடங்க. நான் சொன்ன நான் அலை அடிக்கிற இடத்துல நிக்கிறேன். கடலுக்குள்ள இன்னும் இறங்கல்ல. செய்தியில பிள்ளையில இருக்கிறீங்களா? இருங்கோ, கேட்டுக்கொண்டிருங்கோ. முதலாம் குறிந்தீரும் மூன்றாம் அதிகாரம் முதலாம் இரண்டாம் வசனங்களில் அவர்களுக்கு வரங்கள் அங்கே கிரிய செய்தது. ஆனால் அவர்களுக்கு இடையே வாக்குவாதமும் சண்டையும் அங்கே இருந்தது. சிலுவையில் அறையப்பட்ட ஜீவியம் அங்கே இருக்கவில்லை. அதனாலே பழைய மனுஷனை பிசாசு உபயோகித்தான். தயவு செய்து ஒருவரோடொருவர் கதைக்க கூடாது. பிள்ளைகளை கவனமாய்க்கள்.
இந்த குழந்தைகளை வச்சிருக்கிறார்கள், வீட்டை போய் இரவு 12 மணி மட்டும் பிள்ளை எழுப்பி வச்சிருந்து விளையாடு, படுக்க விடாம. இப்ப என்ன கவனி, மேலும் சகோதரர்களை நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்று, கிறிஸ்துக்கள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. பவுல் கொரிந்து சபைக்கு பேசுகிறான், நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால், வல்லமை இல்லை, உங்களுக்கு சாப்பாடு கூடாமல் சோறும் கறியும் புரியாணியும் பாலை குடிக்க கொடுத்தேன். ஐயோ, நான் கொண்டு வந்தது பால் மட்டும்தான் பிள்ளைகளே, சூப்பியும் போத்தலை, சூப்பியை குடிக்க விரல கடிக்குது, பாலை கொடுக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் பழைய மனுஷனுக்குரியவர்களாக இருக்கிறபடியால், மாமிசத்திலே ஆத்மாவிலே ஜீவிக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களா? மனுஷ மார்க்கம், ஆதாமின் மார்க்கம், இந்த உலக மார்க்கம், இந்த உலக ஜனங்கள் ஜீவிக்கும் விதத்திலே நீங்களும் ஜீவிக்கிறீர்களே. என்ன உங்களுக்கு இடையிலே சண்டையும் வாக்குவாதமும் கிச்சு கிச்சு குசு குசு முறுமுறுப்பும், அதை இங்கே வரி சொல்லி அங்கே போய் சொல்லி இங்கே போய் சொல்லி ஒரு கதையை போய் சும்மா காரியங்களை ஆண்டவரே வேண்டாம் கண்டதையும் அதையும் இதையும் புருஷனுக்கு போய் சொல்றது. புருஷன் மரண குருடு, ஆவிக்குரிய காரியத்தில் அவர்கிட்ட போய் சொல்றது சொல்லி போடாதீங்க. பாத்தீங்களா, குழந்தைகளை பாத்தீங்களா, இவங்களுக்கு என்ன யுத்தம், ஆட்களுக்கு இடையிலே தான் யுத்தம், ஆளுக்கால் இடையில. அந்த நாளையில் நாங்கள் ரெண்டு நாய்க்குட்டியை பிடிச்சி விரைஞ்சி விடுறது, வாயை ரெண்டு நாய் குட்டி நாய் வாயும் வாயும் விரைஞ்சி விட்டு போடுவோம் முடிச்சு. இதெல்லாம் செய்ததான் நாங்கள், எங்களுக்கு அதுகள் தான், எங்களுக்கு இந்த நெட் கஃபையும் நெஸ்டமாட்டும் ஒன்றும் இல்லை. விரைஞ்சி விட்டோம்னா அது ரெண்டை பிடிச்சி சண்டை பிடிச்சி கிட்ட கையை கொண்டு போனீங்களோ கடிச்சு. இப்போ சண்டையை ஆரம்பிச்சேன், நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறா, இப்படித்தான் பேய் செய்கிறதா அக்கடை, புருஷனையும் பஞ்சாதியையும் அக்கா தங்கச்சி மாற மெய்ப்பர்களை உள்ளுக்குள்ள இதுக்குள்ளே இல்லாடுது, உறைஞ்சி விட்டு போட்டு பேசாமல் இருக்கு. நான் தடா செய்யணா, அதுப்பறம் சொல்லு, இப்போ இல்லை அப்படி சொல்லுது, நான் தடா, நான் தடா செய்யணா, நான் தடா குழப்பின் தான், நீ கடைக்கு போவாடா, அங்கே குழப்ப வேண்டாம் கடைக்காரனே. ஆடா இதே நாம் இது அப்போ தாண்டா, உனக்கு வேற ஒரு சாமானை தருவான், நீ வைக்கிறது இல்லாமல் பழைய உண்ட, இது புதிய வழிபடுத்துதல். சோ அதுல குழந்தைகள் எபிரேயர் 5:13-14 ஆவியானவர் சொல்ற காலத்தை பார்த்தார், நீங்கள் போதகர்களாக இருக்க வேண்டிய நேரம், இன்னமும் உங்களுக்கு பலன் இல்லை, நான் பாலை குடிக்க கொடுத்தேன். பால் குடிக்கிறவன் குழந்தையாயிருக்கிறான், நீதியின் வசனத்திலே பழக்கம் இல்லாத இருக்கிறான், சூழ்நிலைகளுக்கு எதிராக வார்த்தையை பேச தெரியாது. ஏன் தெரியாது? தியானம் இல்லை, பாடமாக்குறதில்லை, இருதயத்திலே இல்லை. இருதயத்தின் நிறைவினால தான் வாய் பேசும். இயேசு 3 தடவையும் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மத்தையின் 4 அதிகாரத்திலே பிசாசுக்கு விரோதமாக வார்த்தையை பேசினார். சிறுவயது தொடக்கம் அதை படித்திருக்கிறார். அந்த 3 தடவை பேசின வசனங்களும் உபாகமத்தில் இருந்து அவர் எடுத்து பேசியிருக்கிறார். கத்தரை சோதியாதிருப்பாயா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசுடைய அவன் எய்யும் அந்த கேள்விகளையும் மற்ற காரியங்களையும் எதிர்த்து மடக்கிறதுக்கு தேவ வசனம் பேசப்பட வேண்டும். தேவ வசனம் பேசப்பட வேண்டும். நோட்ஸ் காப்பியில இருந்து சரிவராதே, தேவ வசனம் பேசப்பட வேண்டும். பேசப்பட வேண்டுமானால் பாடமாக்க வேண்டும், பாடமாக்கி பாடமாக்கி உள்ளே அனுப்ப வேண்டும், அதை தியானம் பண்ண வேண்டும், மற்றவர்களோடு சேர்ந்து அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாளுக்கு நாள் பாடமாக்க வேண்டும், வித்தியாசமான வாக்கு தந்தங்களை பாடமாக்க வேண்டும், அதை மெடிடேட் பண்ண வேண்டும், அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த நேரத்திலே ஆவியானவர் ஞாபகப்படுத்தி தகுந்த சூழ்நிலைக்கு விரோதமாக அவர் இருளை பார்த்து வெளிச்சம் உண்டாவதாக என்று சொன்ன மாதிரி
இயேசு பிசாசோடு எதிர்க்கும் நேரத்திலே கர்த்தரை சோதியாதிருப்பாயாக. அல்லது மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயினின்று புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் ஜீவிப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. பிசாசு மறக்கவில்லை, அதை ஏற்றுக்கொண்டான். அது உண்மைதான். இயேசுவுக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும், தேவனுடைய வார்த்தையை அசைக்க முடியாது. எழுதப்பட்டது எழுதப்பட்டது தான். வேத வாக்கியங்கள் உடைக்கப்பட மாட்டாது. பெருமை சொல்லு. வேத வாக்கியங்கள், வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதான் இருக்கிறது. சோ பாலுங்கிறவன் குழந்தையாக இருக்கிறான், பலமான ஆகாரம், சோறு, இடியப்பம், பிரியாணி, அது வயது வந்தவர்களுக்கு, வளர்ந்தவர்களுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியாது. ஆறு மாதம், ஒரு மாதம், ஒரு வயது, ரெண்டு வயது, பிரியாணியும் அதையும் இது நீங்க போடுற எல்லாம் பொடிச்சு கொட்டுறது எல்லாம் அதுக்குள்ள கொடுக்கே. அது இறைச்சி மற்ற பலமான ஆகாரங்கள் நீங்க நெய்யில போட்டு எல்லாம் செய்யறதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்க முடியாது. இன்னுமே தின நாட்களுக்கு நீ குழந்தையா இருக்க போறாய். குழந்தைக்கு சாப்பாடு தெரியுமா? இயேசுவினக்காய் மறித்தார், இயேசு சிலுவையில் அறைந்தார், இயேசு சகியினுடைய வீட்டுக்குள்ளே போனார், சகேயுவே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இயேசு கடற்கரைக்கு போனார், அவர்களுக்கு சாப்பாடு செய்து கொடுத்தார். நோவா தாத்தாவினுடைய பேழை இவ்வளவு நீளமாக இருந்தது. பால் சட்டி கழுவின, பால் சட்டி கழுவின தண்ணி, இதை நீ குடிச்சு உன்னுக்கு வார கையென்ன வை கையெல்லாம் வாயென்னா காவன்னா மற்றதுகளோடு நீ யுத்தம் பண்ண போறாயா? கண்டவுன்னு எடுப்பாய் ஓட்டம். ஞான ஸ்நானம், அதுக்கடுத்த உபதேசங்கள், மனம் திரும்புதல், மனம் திரும்ப ஒருவரோடொருவர் அன்பாயிருங்கள். பால் உங்களோட வாக்கை மட்டும் கவனியாதிருங்கள், நீங்கள் சேர்ந்து பழகுங்கள், பொய் சொல்லாதிருங்கள். பால் ராஜ்யத்தின் செய்திகள், சிலுவையிலே நடந்த காரியங்கள், இரத்தத்தின் வல்லமை, எப்படியா இந்த நேரத்திலே அதை உபயோகிப்பது, இயேசு எப்படிப்பட்டவர்களுக்காக கைமாறை கொண்டு வருகிறார், 1000 வருஷத்திலே யார் ஆளப்போகிறார்கள், யாருக்கு அந்த பதவி கொடுக்கப்படும், யார் வெளியிலே புறம்பான இருளிலே தள்ளப்பட்டு அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும், அவர்களுக்கு நரகமா அல்லது அவர்கள் எரிகடலிலே போவார்களா? அப்படியானால் அவர்கள் நியாயாசனத்துக்கு முன்பாக அவர்கள் எடுபட்டு ஏன் நின்றார்கள்? இவைகள் பலமான ஆகாரம். இவைகளை குழந்தைகளுக்கு சொன்ன உடனே தெரியும், ஏன் இன்னும் குழந்தைகள் பால் குடிக்கவே சரியா தெரியதில்லை. நாய்க்குட்டிகளே தாய்க்கு பின்னால் ஓடி போய் எவ்விடத்த பால் குடிக்கணும் என்று போய் கண்டுபிடிச்சிருங்கள். இது இதுகளுக்கு தெரியாது, எங்க பால் இருக்குது, என்ன இருக்குது, எப்படி இது தெரியாது. எப்படி நீ யுத்தம் பண்ணுவாய்? எப்படி இந்த வருஷமும் குழந்தையா இருக்க போறாயா? ஆபத்து, ஆபத்து, பெரும் ஆபத்து. ஏனென்று கேட்டால் நீ வளர வேண்டிய நேரத்திலே வளராத நேரத்திலே தேவன் அனுமதிப்பாரதை, அவைகள் வந்து உன்னை சூழ்ந்து கொள்ளும், உன் பிள்ளைகளை தாக்கும், தகப்பனைகள் உன்னை தாக்கும், நீ யுத்தத்தில் ஈடுபடுகிறதே இல்லை. இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போகிறாய்? இனிமேல் எடுத்து பழக போகிறாய். டூ லேட், மோஸ்ட் ஆஃப் த டைம் டூ லேட். ஒரு சகோதரன் வந்தார்,
மனைவி பிடிபட்டிருந்தால் காவன்னாவால், அந்த காவன்னா அவள் கற்பவதியாக இருந்தால் அந்த பிள்ளையை கொல்ல கொல்ல வகை தேடி கொண்டு தெரிஞ்சது. இங்கு கொண்டு வந்து சபையார் மற்ற சகோதரர்கள் சேர்ந்து பகல் பகல் இரவாக ஜெபம் பண்ணி அந்த குழந்தை பாதுகாக்கப்பட்டு பிறந்தது. பலவித காரியங்களை எங்களுக்கு காண்பித்தார் இந்த சகோதரியின் மூலமாக, இளம் சகோதரி. அதன் பிறகு அந்த காவன்னா இவர் யுத்தம் பழகாததுனாலே அதை அந்த குடும்பத்தை பிரித்து பிரச்சனை வந்து இப்பொழுது பிரிந்து கிடக்கிறார்கள். நீ யுத்தம் பழகி இருக்க வேண்டிய நேரம், நீ அதிகாரத்தை உபயோகிக்க வேண்டி இருக்கிற நேரம், நீ சபை சண்டை பிடிக்கட்டு பண்ணிட்டு இப்படி இருக்காதே. சில பிள்ளைகள் இந்த இடத்துல விடுதலை தேவையாயிருக்கிறது. பயங்கர அசுத்தாவில் அவர்களுக்குள்ளே தாய் மட்டும் வந்து நின்று கஷ்டப்பட்டு இருவலையில் கொஞ்சம் எங்களோட ஈடுபடுகிறாள் விடுதலையிலே. புருஷன் தானும் தந்த பாடம், தானும் தந்த மோட்டர் சைக்கிளும், தானும் தந்த வேலையும், தந்த உலகம், நாங்கள் இங்கே நின்று கூப்பிட வேணும். ஏய் பாடி வழியால இனி நடக்காது. என்ன சொல்லுவேன் தெரியுமா? கொண்டு வாத்தாப்பன கதியா இங்கே. Bring the father. உனக்கு இல்லாத அக்கறை எங்களுக்கு ஏன்? ஆண்டவர் அதை அனுமதிப்பார், உனக்காகவே சில வழி அதை அனுமதித்திருப்பார். அநேகமாக வடை கோயிடு இனியாதான் நடக்கும். காலத்தை பார்த்தால் இவர்கள் வளர்ந்திருக்க வேண்டியிருந்த இன்னமும் பால் குடிச்சு கொண்டிருக்கிறார்கள். அது இனி நடக்காத காரியம். கலாத்தியர் 4:1-2 குழந்தையானவன் அடிமையாயிருக்கிறான், அவனுக்கும் உலகத்தாருக்கும் வித்தியாசம் இல்லை. குழந்தை அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. ஒரு சிறு குழந்தை அப்பாவினுடைய காரை எடுத்து ஓட முடியுமா? கீ கையில் அம்மா கொடுத்தாலும் ஓட முடியுமா? கதிரையில் இருந்தாலே எங்கால் வெளியான தெரியாது. காருக்கு வெளியான ஒன்றும் தலைக்கு மேலே இருக்குது ஸ்டியரிங். என்னடி நீ பார்க்கட போறாய்? ஓட முடியாது. ஏன் இதை சொல்கிறேன்? குழந்தை, ஆவிக்குரிய குழந்தைகளும் இதே மாதிரித்தான். வெளியே என்ன நடக்கிறது என்று தெரியாது. நீ ஒன்றையும் எடுத்து உபயோகிக்கலாது. தகப்பனாரினுடைய ஆயுதங்களையா, அதிகாரத்தை, அந்த சுதந்திரத்தை நீ உபயோகிக்க முடியாது. நீ சும்மா வந்துட்டு போறாய், நீ தரிசனம் கொடுத்துட்டு போறாய் ஞாயிற்றுக்கிழமையிலே. நீ போய் பார்க்கறது இல்லை. என்ன காரியம் இங்கே நடக்கிறது? வெளிப்படி ஆமத்தில் பிசாசியும் கோபம் கொள்ளுகிறான். ஐயோ கொஞ்சம் நேரம்தான் அவனுக்கு இருக்குதாம். ஓஹோ, பூமியில இருக்கிறவர்களை கவனமாயிருங்கள், பூமியில இருக்கிறவர்களுக்கு ஐயோ எழுதப்பட்டு இருக்கிறது. இதை ஆராய்வார் இல்லை. யுத்தம் அதிகரிக்கிறது. யா அந்த பாகிஸ்தான்ல அந்த படியனுக்கு நடந்தது உங்களுக்கு தெரியும். என்னெல்லாம் போட்டு வெட்டி, கழுத்தை வெட்டி, வயிற்றை வெட்டி, அவனுடைய கிட்னிஸை வெட்டி. நாங்கள் முன்பு கேள்விப்பட்டதா? அரி அரி என்று அறிஞ்சு மற்ற பிள்ளைகள் அவன் தப்பித்தான். அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டு தீமை பெருகிறது. சுகலாத்தியர் 4 குழந்தையானவன் அடிமையாக இருக்கிறான் என்று தெளிவாக ஆண்டவர் கூறுகிறார். நீ அதிகாரத்தை உபயோகிக்க முடியாது. ஆகையால் நீ என்ன செய்ய வேணும்? நீ அந்த அதிகாரத்தை உபயோகிக்கும்படிக்கு நீ வளர வேணும். நான் சொல்கிறது 4 சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிலும் எஜமானாக இருந்தும். அவன் எஜமானா? ஆம். அவனுக்கு சகலதும் உரிமையா? ஆம். ஆனால் உபயோகிக்க தெரியாதே. குழந்தை, தாயே கேள், நீ குழந்தையாக இருந்து என்ன செய்ய போகிறாய்? ஒரு சின்ன பிள்ளைக்கு காய்ச்சலுக்கு ஜபிக்க முடியாது. ஒரு போடகர் தேவை. அவன் சிறு பிள்ளையா இருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவருக்கும் வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரும் வரைக்கும் காரியக்காரரும் வீட்டு விசாரணைக்காரரும் கீழ்பட்டிருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலக வழக்கத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக இருந்தோம். சிறு பிள்ளைகளாக இருக்க ஒரு நேரம், குழந்தையாக இருக்க ஒரு நேரம், தேவன் அதை அனுமதிப்பார். ஓகே, தட்ஸ் ஃபைன். அப்படி இருக்கிற நேரத்தில் அவர் பாதுகாப்பார். நான் சொல்ல போறேன், உங்களுக்கு நிறைய இருக்குது சொல்ல. அப்படியே இருக்கிற பொழுது தேவனுக்கு தெரியும். அவர் இரக்கம் உள்ளவர், சாரியாக ஞானம் உள்ளவர். அவருக்கு இருக்கிற ஞானம் யாருக்கு? இந்த பிள்ளைக்கு ஒரு உதவியுமே இல்லை. இந்த மகன் இப்போதான் வளர்ந்து இந்த பேய் இந்த பிள்ளை வந்து நோண்ட பார்க்குது. உதவி செய்வார் கட்டாயம், அல்லது உதவி கிடைக்கிற இடத்துக்கு கொண்டு வருவார். ஆனால் குழந்தையாக இருக்க ஒரு நேரம்,
விளங்குதா? No, you got to grow. யாருக்கு அவர் போதனைகளை கற்பிக்க போகிறார்? பால் குடிக்கிறவர்களுக்கு இல்லை. ஏசையா 28 எடுக்கும். நீ பாலை குடிச்சு கொண்டே இருந்து என்று சொன்னால் வளராமல் நீ உனக்கு பலமான ஆகாரத்தை உனக்கு கொடுக்க மாட்டார். 28:9 ஏசாயா, அவர் யாருக்கு அறிவை கற்பிப்பார், யாருக்கு போதனையை உணர்த்துவார்? பால் மறந்தவர்களுக்கும் முலை மறக்கப்பட்டவர்களுக்குமா? கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனையின் மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கு கொஞ்சம் அங்கு கொஞ்சம் அவர் கற்பிப்பார். பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். பாத்தீங்களா, பால் மறந்தவர்களுக்கு தான் பலமான ஆகாரம். பால் குடிக்கிற பிள்ளைக்கு எப்படி புரியாணி கொண்டே கொடுக்கிறது? என்ன செய்ய போகிறாய்? தாயே கேள், குழந்தைகள் வச்சிருக்காங்க கேளுங்க. நீங்க என்ன கொடுக்க சொல்லுங்க, குழந்தை வச்சிருக்காங்க, நீங்க பால் ஊட்டுறாங்க, கொஞ்சம் பேர் இதுக்குள்ள இருக்கிறியா? இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பால் குடிப்பியா? இன்னொரு 5 வருஷத்துக்கு? ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும்! என்ன இது, எந்த நேரமும் பாலை குடிச்சு கொண்டு வாரதும் போறதும் சந்தோஷமும் இல்லை. பிசாசு வந்து திருடி கொண்டு போகிறான். காய்ச்சல் காய்கிற மாதிரி சந்தோஷத்தை ஊர் கழி கூடுதல் இல்லை, வார்த்தையை ருசிக்க முடியாது. எப்படி ருசிக்கிற? பாலை சாப்பிட்டா? பால் குடிச்சா எப்படி ருசிக்குவேன் புரியாணிய? நோ, சில பிள்ளைகள் சிறு வயதிலே இறைச்சி சாப்பிட துவங்கிடும். அதுக்கு இந்த பரங்கியாக்களுக்கு சிறு வயதிலே கொச்சிக்கா, நான் கேட்கறது சாப்பிடுமா? இதை நல்லா சாப்பிடுவாங்க. கொடுத்தா கொச்சிக்காயோட போட்டு சாப்பு சாப்பிட்டு சாப்புங்க. நல்லா ரெண்டு கிழங்கு அந்த கொச்சிக்காய் தூளோட சாப்பிடுங்கள். 3-4 வயது கடவுளே, இப்படி ஆவிக்குரிய பிரகாரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? மட்ட கிளம்பு தலகு. தேங்க்யூ. எப்படி இருக்கு? என்ன உங்களோட முகம் ஒரு மாதிரி போகுது. சாப்பிட மனமில்லை, எனக்கு வேலை, முகமெல்லாம் சுருங்கி போச்சு, பருவெல்லாம் வந்துட்டது. பாலை குடிச்சு என்னண்டு சத்து வரும்? நெடுகிலும் பாலை குடிச்சா எனக்கு சக்தி வரும். என்ன முழுசுறாய்? இன்றைக்கு மத்தியானம் போய் பால் கரைச்சி வைக்க, அதுவும் சீனி போடாம, அதை குடிச்சு போட்டு சந்தோஷமா இருக்கிற ஆட்கள் கையை வைத்துங்க. பாத்தியா, நீ நான் பால் குடிக்க பால் கொடுக்க இந்த நேரமும் நீ எதிர்பார்க்கிறாய் என்னிடத்தில் இருந்து? இல்லை, இல்லை, நோ. திறமான கொச்சிக்காய் ஓட்டி போடுவன் வாய்க்குள்ள கடினம். நாங்க வேற சேச்சுக்கு போற கூட்டி கொண்டு போவன் ஜாதியை, அங்க உனக்கு வாழைப்பழத்தை உரிச்சு தள்ளி விடுவான், தள்ளி போட்டு தொண்டையிலே மீடி கொண்டு போடுவான். விழுங்கு, சாப்பிட்றல கொண்டு போய் பார்க்கறல ஆராய்ச்சி வேத புத்தகத்தை ஆடிக்கொண்டு வாரம். அவங்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ் ட்ரீ, அதுல கட்டி வச்சு விடுதலை கொடுக்க வேணும். ஒரு பலூன், ஒரு ஒளி விழா கிட்டக்கிற மையங்கன வேடன் எல்லாரும் ஒளி விழாக்குள்ள காட்சக்காட்டோட வந்து நிற்கிறான். தைரியத்துக்காக ஜோப பண்றாய் தானே, எடுத்துக்கொள். இந்த வருஷத்தில் தவண்டை நீ எழும்ப வேணும்.
எழும்பின பிள்ளைகள் நடக்க பழக வேணும். நடக்க பழகினாக்க ஓட வேணும். இனி தவறாக்களுக்கு நான் பச்சை மட்டியோடு வருவேன். எலும்பு ஆண்டவருக்கு இவ்வளவு துக்குமாறு என்ன பாயுது? இந்த பிள்ளைகள் வளருதே இல்லையே, சாப்பிடுதே இல்லையே, பூச்சி வைத்துக்க. ஆரம்பத்திலே இந்த பூச்சி எல்லாம் போகத்தானே அவர் கூப்பிட்டு உனக்கு மருந்து கொடுத்து அவர் அதிகாரத்தை உபயோகிச்சு ஒன்றுமே செய்யாம 10-15 வருஷத்துக்கு முதல்ல நீ சாப்பிட்ட எல்லா ஆளுகளையும் வழியால் கொண்டு வரார். இதுகள் ஓடுறது தாதிமார் எல்லாரும் நர்சஸ் ஓடி போய் கொண்டு வர்றது. மண்ண நீ இப்போ 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 ஆண்டவர் கொஞ்சம் அறிவு கொடுக்கிறார். அதுகளை காட்டுதுகள் என்ன இங்க பிதண்டு வருகுதே, பூசாரி கொடுத்தது பிதண்டு வருது. கழுவுற பிள்ளையர வகுத்த கழுவுற எவ்வளவு நல்லவர். நாங்கள் பார்ப்போம் இது என்ன செய்யலாம் சொல்லி. சோ யாருக்கு தம்முடைய ஆழமான சாப்பாடை கொடுப்பார், பலமான சாப்பாடு? நான் உங்களுக்கு விளங்கும்படியா தான் பாலும் புரியானையும் மட்டும் சொன்னேன். யாருக்கு? பால் மறந்தவர்களுக்கு. மற்றவர்களுக்கு விளங்காம் ரைட். 55:1 ஏசையாவிலே பணம் இல்லாததுக்காக காசு கொடுக்க வேணாம், பணம் இல்லாதவர்கள் வாங்கோ வந்து சாப்பிடுங்கோ. முதல்ல சொல்கிறார் பால் குடியுங்கோ, அதுக்கு பிறகு தேன் குடியுங்கோ, அதுக்கு பிறகு அங்காள சாப்பாடுகள் இருக்குது வாங்கி சாப்பிடுங்கோ. உங்கள் ஆத்மாக்களுக்கு சாப்பாடு தேவை, அப்போத்தான் அது காக்கப்படும். ஒரு சகோதரர் வந்து சொன்னார் ஜெயமாயினா எனக்கு தேவையில்லாமல் கோபம் தருது போகிறேன், கொல்லவன போல இருக்கிற மனுஷிய. ஆர் அந்த மனுஷி? மாமியார். மாமியார் மிச்சிய மருமகன். கோபம் தருது போகிறது வார்த்தை ஒன்றுமே இல்லை. உன் ஆத்மாவில் இது அங்கேயும் இங்கேயும்பா பாம்பு வந்து உன் ஆத்மாவை இழுத்துக்கொண்டு ஓடுது, உணர்ச்சி ஏற்றுக்கொண்டது, கோபத்தை ஏற்படுத்துது. நீ அந்த மனுஷியை பார்க்குறாய், மனுஷி பின்னால் பேய் அல்ல உள்ளுக்கு பேய். நீ யுத்தம் பண்ணுவது யாரோட? எய்தவன் இருக்கு அம்பை நோவானேன். ஆவிக்குரியவர்கள் சகலத்தையும் நிதானித்து அறிந்து கொள்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் ஒன்றும் தெரியாது. ஆவிக்குரிய காரியங்கள் அவர்களுக்கு பைத்தியம். நவ் பார்வோன் எதற்காக பயந்தவன் என்று காட்ட போறோம் உங்களுக்கு. யாத்திராகமம் 9:9. அவன் தன் ஜனங்களை நோக்கி இதோ இஸ்ரவேல் ஜனங்கள் நம்மிலும் ஈரானமானவர்களும் பலற்றவர்களுமாய் இருக்கிறார்கள், அவர்கள் பெருகாதபடிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்கள் என்ன உண்டானால் யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோட எதிரிகளோட கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்படாதிருக்கும்படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு காரியம் பண்ண வேண்டும். அப்படியே அவர்கள் சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படி அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள், ஆளோட்டிகள். அப்பொழுது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராம்சேஸ் என்னும் பண்டசால பட்டணங்களை கட்டினார்கள். பார்வோனுக்காக இன்றைக்கு உலகத்து கம்பெனிகளுக்காக, உலகத்திலே இருக்கிற பேங்க், உலகத்திலே இருக்கிற மற்ற கம்பெனிஸ், ஐ டோன்ட் கேர் வாட் இட் இஸ், அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் லெட் மீ சே திஸ் டு யூ, எபேசியர் 2:8-9 படிக்கு விசுவாசத்தை கொண்டு நாங்கள் அவர் மூலமாக ரட்சிப்பை பெற்றோம். அந்த விசுவாசமும் நம்முடையதல்ல, தேவனுடையது. அதுக்கு அடுத்த வசனம் 2:10, நீ ரட்சிப்பு அடைந்ததுக்கு பிறகு தேவன் முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி வைத்த அந்த ஊழியம் நல்ல வேலைகளில் நீ நடக்கும்படிக்கு அவற்றை தேவன் தெரிவு செய்தார். உனக்காக
அது தேவனாலே தெரிவு செய்யப்பட்ட நல்ல வேலை. இன்றைக்கு உலகத்திலே பல இந்துக்கள், பௌத்தர்கள், இஸ்லாமியர், இன்னுமாக என்ஜிஓஸ் இவர்களும் இயேசுவை அறியாதவர்கள் நல்ல வேலை செய்கிறார்கள். தேவனாவதிகளை ஒன்றுமே எடுத்துக்கொள்ள மாட்டார். எங்களுடைய நற்கிரியைகள் எல்லாம் அழுக்கு கந்தைகளாயிருக்கிறது. 64 ஏசாயா 2 அதுகளை எடுத்துக்கொள்ள மாட்டார். I don't care what NGO it is. They may go to do some good things, but it is not the God thing. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ சகோதரர்கள் இப்படியான கம்பெனிஸிலே, வேறு வேறு இடங்களிலே, வங்கிகளில் அப்படி இப்படி வேலை செய்கிறார்கள். முழு நேரமும் திருடப்படுகிறது. ராஜ்யத்தின் வேலை திருடப்படுகிறது. ராஜ்யத்துக்கான வேலை ஆட்கள் திருடப்படுகிறார்கள். அவர்களுக்கு நல்ல சம்பளங்களை கொடுக்கிறார்கள். இவர்களது பக்க வழியாய் பிசாசு திருப்புகிறான். The devil wants us to be involved and entangled in doing, listen, some good thing. இது ஒரு நல்ல காரியத்தில் ஈடுபட்டு இருக்கவே பிசாசு விரும்புகிறான், நல்ல காரியத்திலே. ஆனால் எபேசு 2:10 கூறுகிறதே, தேவன் நல்ல வேலைகளை, நல்ல ஊழியத்தை, நல்ல கிரியைகளை ஏற்கனவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக உனக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி ஒதுக்கினாராம், அவைகளிலே நாங்கள் நாளாந்தம் ஜீவிக்கும்படிக்கு. அவைகளை முதல்ல கண்டுபிடிக்க வேணும் நீ. So don't think that, oh, I'm working for this company, that company, I'm working for that bank, I'm working for whatever, I'm doing a great job, I'm working for that NGO. நாங்கள் 287 கிணறுகளை கட்டி கொடுத்தோம், அது செய்தோம், இது செய்தோம், அப்படி செய்தோம். ஆண்டவர், end of the day, you know what he will say? அவர் ஒன்றையும் நான் ஏற்படுத்தவில்லை. நான் வழிக்கு வழி சொன்னேன், வேலையாட்கள் சொற்பம், நீ கேட்கவில்லை, உன் பாட்டிலே தெரிந்தாய். இப்பொழுது பிசாஸ் அங்கே இருந்தே வரும், உன்னை வஞ்சிக்க, உன் அழைப்பை கெடுக்க, உன்னை பக்க வழியாய் திருப்ப. அவர் கேட்பது என்ன தெரியுமா? நியாயாசனத்தில், நான் கொடுத்த வேலையை கண்டுபிடித்து செய்தாயா? சொல்லு. பிதா கொடுத்த வேலையை இயேசு செய்து முடிப்பதுதான் அவரது உணவாக இருந்தது. 4:34 ஜான். இன்றைக்கு இவர்கள் வேறு வேறு அதுகளில் வேலை செய்துட்டு, எனக்கு தேவன் கொடுத்தாரன்னு போட்டு தங்கட வேலையை விஜயம் போட்டு, அவன் அங்கே அனுப்புகிறான், இங்கே அனுப்புகிறான், அங்கே போகிறது, இங்கே வர்றது, ஒன்றுக்கு நேரமில்லை, பஞ்சாதியோடையின் நேரமில்லை, சர்ச்சோடையின் நேரமில்லை, மூப்பர்களோடையின் நேரமில்லை, ஒன்றுக்கு நேரமில்லை, வாரது, தரிசனம் கொடுக்கறது, அதுக்கு பிறகு ரசோவாகம் போடுறது, அதுக்கு பிறகு கொஞ்சம் இது செய்கிறது, ஏதோ ஒரு அந்த வாகனத்தை உபயோகிக்கிறது. நத்திங் டூவிங் திஸ் இயர். இவைகள் ஒன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. முடிந்தது. தேவன் இவ்வளவு நாளும் காணாதவள் போல இருந்தார். இந்த வருஷம் வித்தியாசமான வழியில் ஆவியானவளோடு இருந்து போகிறார். கேட்கிறவன் செவி உள்ளவன் கேட்க கடவான். உன் அழைப்பை அறிந்து கொள், உனது ஊழியத்தை அறிந்து கொள், அதிலே நீ ஜீவிக்க வேண்டும். அது உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. இன்றைக்கு இந்த நாட்களிலே எத்தனையும் மற்ற மதத்தாருக்கு அவர்களுக்கு சலுகைகள் கிடைத்து அவர்கள் கடைகளை மூடலாம், பிள்ளைகள் ஒன்று அதுக்கு வேறு வேறு காரியங்களை பார்க்க வேண்டியதில்லை, குறிப்பாக த முஸ்லிம்ஸ். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகள், அதாவது இயேசுவை அறிந்தவர்கள், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள், அவர்கள் வார்த்தையிலே வளர்ந்து, இந்த பார்வோன் சொன்ன மாதிரி இவர்களும் வளர்ந்து மற்றவர்களோடு யுத்தத்திலே அவர்களோடு சேர்ந்து ஈடுபட்டு எங்களை இடித்து போடுவார்கள். பார்வோன் பிசாசுக்கு நிழலாயிருக்கிறான். ஆளோட்டிகள் அசோத்தாவிகளுக்கு நிழலாக இருக்கிறார்கள். அப்ப இந்த பிள்ளைகளும் சேர்ந்து வளர்ந்து இடி இடி என்று இடிச்சு போடுவாங்க என்னுடைய ராஜ்யத்தை, என் ராஜ்யத்தில் இருக்க ஆத்துமாக்களை பறிச்சு போடுவார்கள் என்று சொல்லி இவர்களுக்கு என்ன செய்கிறான்? மன வருத்தத்தோடு தான் இதை சொல்ல வேண்டி இருக்குது, கோபத்தோடு தான். இந்த சில டீச்சர்ஸ், அவர்கள் பாடங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய நேரத்திலே அவர்கள் புறம் திறமையான டீச்சர்ஸ் ஆகும். அப்ப என்ன செய்கிறார்கள்? அந்த வேலைகளிலே ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே போயிருந்து வள 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 வளன்னு கதைச்சு கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் தங்கட பாட்டிலையும் அதையும் இதையும் பேசி, சில பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம், டீச்சர் இல்லாட்டி விருப்பம் தானே. அப்போ அதுக்கு பிறகு அந்த அதில் கதைச்சு கொண்டிரு. அப்போ இந்த பிள்ளைகள் போய் பிரின்சிபல்கிட்ட சொன்னாலும், இதை அறிய வேணும் நீங்கள் எல்லாரும், இந்த பேசுகிற வேலைகளை சொன்னாலும் அதை அவள் எடுத்து பிடிக்கிறதில்லை. நான் கேள்விப்பட்டேன், ஏன் அப்போ அது ஒரு தீமை என்றால் அது பார்க்கறது இல்லையா? யூனோ வாட் தே சேட், சில சில வாத்தியார்கள் கொஞ்சம் திறமையாக இருந்தேன்னு சொன்னால் அவர்கள் பாடசாலைக்கு நல்ல பேர் வேணும்,
அவர் மூலமாக இத்தனை பிள்ளைகள் யூனிவர்சிட்டிக்குள்ளே போனதே, இவர்கள் மூலமாக இந்த மாதிரி காரியங்கள் நடந்தது என்று சொல்லி அவர்களை அந்த பள்ளியிலேயே அந்த பாடசாலையிலேயே வச்சிருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். அவன் சாப்பிட்றமுக்குள்ளே இருந்து அவன் கடலை கொட்டாய் சாப்பிட்றான், அவன் ஆறோடய காய்ச்சி கொண்டிருக்கிறான், அவன் ஃபோனில் காய்ச்சி கொண்டிருக்கிறான். இங்கே டபுள் பீரியட்ஸ், அந்த ரெண்டு பாடம் மூன்று பாடம் நடக்கிறது எழுத்துல ஒருவருமே இல்லை. இந்த பிள்ளைகள் என்ன நடக்கிறது? பின்னேரங்களில் டியூஷன், காலமையில் ஏழு மணி தொட்டு டியூஷன், அதுவும் அப்பொழுது ஞாயிறு தினங்களிலே. கள்ளப்பே, சொல்லு கள்ளப்பே. இன்று வரை இது நடக்கிறது. ஆனால் கட்டளை சட்டம் என்ன சொல்கிறது? அப்படி வைக்க முடியாது. ஏன் தொடர்ந்து நடக்கிறது? எதிர்பார் இல்லை. What we permit, God will permit. What you stop, and God will stop. நீ அதை நீ பாட்டுகிறாயோ அது தேவன் நீ பாட்டுவார். நீ அதை கட்டுகிறாயோ அது வானத்திலே கட்டுவார். ஏன் நீ அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறாய். சோ விட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முதல் இரண்டு பிள்ளைகள் வந்தார்கள். இப்படி இப்படி காரியம் சொன்னார்கள், நாங்கள் போகிறோம் சந்திக்கிறதுக்கு அதிகாரிகளை. போனார்கள், வெற்றி இதோ வாசல் படியில் நின்று கொண்டிருக்கிறது. அதுக்கு தான் சொன்னா நீங்க 15 டீச்சர்ஸ் இருக்கிறீங்க. அப்போதைய சொன்ன அபிந்திண்ட காக்காக்கள் மாதிரி. யார்? நாம் யாருக்கும் குடி அல்ல. வேற என்ன நான் சொல்றது? அவன் சொல்லுவான், யார் ஆண்டாலும் எனக்கு என்ன, எனக்கு என்ன, நான் என்ற வேலை என்ற இது, நான் வந்துட்டு போவேன், நான் பாடசாலைக்கு போவேன், சம்பளம் பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போவேன், ஆறும் யுத்தம் பண்ணிட்டு நமக்கு என்ன? முடிந்தது, முடிந்தது, முடிந்தது. இந்த வருஷம் நடக்காது, கடைசி மட்டும் நடக்காது. தேவன் விடவே மாட்டார். உன் குடும்பத்திலே எவ்விதமான யுத்தம் நீ நடக்க வேண்டி இருக்கிறது என்பதை உனக்கு காண்பிக்க போகிறார். நான் இதில் இருந்து நிரூபிப்பேன். ஏன் இவ்வளவு நாட்களில் நீ மௌனமாக இருந்தாய்? எத்தனை வருடம், 3 வருடம் இருந்து அந்த மரம் கனி கொடுக்காத நேரத்தில் அதை பிடுங்கி போடன்னு சொன்னார் தோட்டக்காரரிடத்துல. அவன் சொன்னா இந்த முறை மட்டும் அது வளரட்டும், இந்த முறை மட்டும் நான் பசலை போடுவேன், அதுக்கு பிறகு எஜமான் நாங்கள் பிடுங்கி போடுவோம். Can you see that? It's so dangerous, very dangerous. விழிச்சலே, சீக்கிரமாயிடு. லூக்கா 12:42 வசனத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சாப்பாடு போடும்படிக்கு தகுந்த நேரத்திலே வைத்த ஊழியக்காரன், உண்மை உள்ள ஊழியக்காரன் யார்? 12:42 லூகா. அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி, இங்க பாருங்க, படி கொடுக்கும்படி. என்ன சொல்லுதே? பலமான ஆகாரம் கொடுக்கும்படி. கிங் ஜேம்ஸ் says that he may give meat in due season. போதகர்கள் என்ன நேரமும் பாலை குடிக்க கூட கண்ணீர் துடைப்பார், கவலை எழுதியிருப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். எதுவரைக்கும் சொல்ல போறாய்? அதுகள் வளர இல்லையா? செம்மா உங்க மூளையில வந்ததுகள் எல்லாத்தையும் உனக்கு படிப்பிக்க தெரியாது, உனக்கு அழைப்புமே இருக்குன்னு தெரியாது. அவனையும் இவனையும் இந்த இடக்கிற கிடை எல்லாத்திலையும் இருந்து கூப்பிட்டு அவன் வந்து ஏதோ ஒரு தீக்க தரிசனத்தை சொல்லி போட்டு போவான். வெக்கமில்ல உனக்கு, வீட்டுட்டையாவது கத்தரிக்காய வாங்கி வில்லு, எங்கேயாவது போய் பதுளையில வேண்டிக் கொண்டு வந்து மரக்கறி கடையை ஒன்று போடு, அதையாவது செய். தகுந்த சமயத்திலே பலமான ஆகாரம் கொடுக்கிற அந்த ஊழியக்காரன் யார் என்று சொல்லி வைக்கத்தில் உண்மையும் உத்தமும் உள்ள விசாரணைக்காரன் யார்? எஜமான் வரும் பொழுது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிறவனே அந்த ஊழியக்காரன் பாக்கியவான். இரண்டாவது வரை அதோட கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது. Every pastor must give them solid food. You have to give solid food. You have to train them how to cast out devils. You have to train them how to heal the sick, lay hands on the sick. And you have to train them how to bind and how to loose. பாச்சி கொண்டிருந்தபடி ஊச்சனார் கொண்டாடுறது
யூத் மீட்டிங், அந்த மீட்டிங், மதர்ஸ் மீட்டிங், தாத்தாஸ் மீட்டிங், எல்லா மீட்டிங், பிக்னிக், இதுக்கு தான் சபையை ஏற்படுத்தினார். உலகங்கும் இதுதான் நடக்குது. அது போதாது கண்டு அவன் யார் யாரும் எந்த சொறி நாயும் கூட்டிட்டு வருவாங்க. கிடக்கிற சொறி நாயெல்லாம் வீட்டில் வந்து கல்யாணம் 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 நடத்தி வைக்கிறார்கள். ஒருவன் வந்து கட்டினா நீங்க தலையில தலையிலே கைய வச்சேன், மாப்பிள்ள திட்டி இருக்குல்ல, பொம்பளை பயந்து போனாள். இன்று டாலிங் கீழே அவளுக்கு போச்சு. இன்றைக்கு நடக்கிறத பார்த்தீர்களா? பார்வோன் செய்த அந்த அதே பேய் நேரத்தை திடுகிறது, இங்க வந்து ஐக்கியப்பட விடுகிறது இல்லை. எத்தனை ஆம்பளையில் இங்கே சகோதரர்கள் இருக்கிறீர்கள், ஒரு ஜெப கூட்டத்துக்கு வருவோம், என்னோட மற்ற மூப்பர்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் வந்து கொஞ்சம் யுத்தம் பண்ணுவோம். இல்ல, சிலாக்களுக்கு விடுதலை கொடுக்கிற நேரம் கதவை ஏன் பிச்சு கொண்டு வெளியால் கொண்டு ஓட பார்க்குது பேய். அவர்களை பிடிக்கிறதுக்கு ஆவியில பலம் கொண்டவர்கள் தேவை, ஆவியில நிரம்பினவர்கள் தேவை. சும்மா போய் பிடிக்கலாமா? அந்த பேய் உனக்குள்ளதாகும், கட்டாயம் தாவும். அது வெளியே போறது உனக்குள்ளதாகும். ஆவியில நிரம்பாமல், வார்த்தையிலே பலப்படாமல், நீ பலமான ஆகாரம் சாப்பிட்டு நீ விசுவாசத்திலே ஜீவிக்காமல் இறங்காத நீ ஒளியத்திலே. ஆனால் குழந்தையா இருக்க போகிறாயா, புழு மாதிரி நடிக்க போகிறாயா? விசுவாசம் மிதித்தே தீர்வான், தேவன் அதை அனுமதிப்பார். மிக குறிப்பாக 2013 இந்த நாள் தொடக்கம். என்ன கைதட்ட காணல, என் ஆமே சொன்ன காணல, பய பய உணர்வடைவாயா? எப்படியா கொண்டே ஒதுக்குகிறது, நேரத்தை திருடுகிறது, நல்ல வேலைகளை காண்பிக்கிறது, அதுபிற ஒரு கல்யாணத்திலே இழுத்து கொண்டு போகிறது. உன் அழைப்பும் போ, உன் புத்திர சுபிகாரத்தை உரிமையை நீ வித்து போட்டாய். உனக்காக ரத்தம் சிந்தியவரே நீ மறுதளித்தாய். போயும் போயும் முன்பு தெரியாத ஒரு எங்கேயோ உடந்த ஒரு சகோதரி, ஒரு சகோதரன், அந்த சபையாம் இந்த சபையாம் அவர் மாறுவாராம், அவர் ஒதிர்ப்பும் இல்லையாம், அவர் ஒரு பிரச்சனையும் இல்லையாம். நான் இங்கே இருந்து ஊழியம் செய்த அவர் தன்ற இதில் இருப்பாராம், ஆ ஒரு பிரச்சனையும் கொடுக்க மாட்டாராம். அவர் அவரும் கிறிஸ்தவன் தானாம். இது இங்க கிடக்கிறதுகளே, என்னோட 10-15 வருஷமா இருக்கிறதுகள், என்னோட 20 வருஷமா இருக்கிறவர்கள், அதுவும் இந்த நாட்கள்ல வார்த்தையை கேட்டதுக்கு பிறகு அதுகளாகவே ஜெபம் பண்ணி ஏதாவது தடை இருந்ததுன்னு சொன்னா எனக்கு வெளிப்படுத்த மாட்டவரே, என்னை விடுதலையா என்று ஜெபம் பண்ணி வர நான் கண்களை மூடி ஜெபம் பண்ணுகிறேன், சட்டார் கை அடிபடுகிறது. இது என்ன? இது போமாட்டா. எனக்கு கோபம் வருவாள், அழுகை ஒரு பக்கம். இது சகோதரிக்கா, இது சகோதரனுக்கா, இவ்வளவு நாட்களுக்கு ஒளிந்திருந்த இந்த பிடியோடு இந்த தடையோடு அவள் ஒளிய செய்தாளே, இப்பொழுது ஞாபகம், அவளுக்கு ஒரு வருத்தம் வந்தது. அது அது இப்படி அது அந்த வருத்தம் இந்த வருத்தம் என்று டாக்டர் சொல்லி கொண்டிருந்தாங்க. ஒரு சகோதரனுக்கு சொன்னாங்களாம், ஒன்றும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கொழும்புக்கு ஏற்றினார்கள், அங்கே ஏற்றினார்கள், அங்கே போய் எல்லா டெஸ்டிங் செய்தார்கள். செய்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அங்கே இருந்து கால் பண்ணார்கள், ஐயோ ஒன்றுமே இல்லையாமா, ஆனால் இவர் மோசமாகி கொண்டு போகிறாரே, ஜெபம் பண்ணுங்கோ என்று சொல்லி இங்கே இருந்து ஜெபித்தார்கள். உடனடியாய் அந்த கட்டுக்கள் உடைந்தது, அவர் விடுதலையானார். கொழும்பு ஆஸ்பத்திரியிலே அந்த ஆள் இங்கே இருக்குது, அந்த ஆள் இங்கே இருக்குது. இப்ப எனக்கு சொல்லுங்க,
வேலையாட்கள் சொற்பம் அறுவடை மிகுதி. எத்தனை பேர் கட்டுக்களுக்குள்ளே இருந்து பிடிபட்டு ஏனவாயானவா வாரதும் போறதும் வாரதும் போறதும் வாரதும் பிரசங்கம் கேட்கறதுல குறைவே இல்லை. தசமா போட்டு கிட்ட போகிறார்கள். யுத்தம் பண்ணுகிறவர்கள் எங்கே? நீ யுத்தத்துக்காக அழைக்கப்பட்டாய் என்ற இதுவும் தெளிவாக இல்லை. வாலிபர்கள் வக்கம் ஒழுங்காக டைமுக்கு வணக்கம் வரக்க தெரியாது. 8 மணிக்கு தொடங்குறேன், 7 மணிக்கு விட்டு போட்டு நீ வர 8:30 நான் பார்த்திருக்கிறேன், சந்திக்கத்தான் இருக்கிறேன். எனக்காக இதை ஏற்படுத்துகிறாய். தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்டு சபையை கண்காணிப்பதற்கு அவர் வைத்த உங்களை குறித்தும் எல்லா ஆடுகளை குறித்தும் மிக கவனமாக இருங்கள். 20 அதிகாரம் அப்போஸ்தலர்கள் தேவன் தம்முடைய சொந்த ரத்தத்தினால் எத்தனை தடவை விடுதலையின் நேரத்திலே இப்பொழுதெல்லாம் ஆவியானவர் என்னை இப்படியாய் வழிநடத்துவார். ஆண்டவரே, இந்த பிள்ளைக்காகவும் உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டது தானே. இந்த உண்டு சொல்லதான் தாமரம் உலக ஜனம் எல்லாத்துக்காகவும் அவருடைய அந்த சரீரத்திலிருந்து பாஞ்சது ரத்தம் முகத்தில் தொடர்ச்சிருக்கும் ஆணியாட்டிக்க அப்படியா இந்த பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட் காண்பித்தார்கள். பாயுது தொடர்ச்சி கை அது உனக்காக இருக்காக அப்படியாய் செய்த ஒருவருக்கு நீ உன் வாழ்க்கையை நீ கொடுத்து ஜீவிக்காம என்ன ஹாப்பி நியூ இயர் உனக்கெங்கார வர ஹாப்பி. தேவனுடைய ரத்தம் மாசற்ற ரத்தம் சிந்தப்பட வேண்டியதா இருந்தது. ஏன் மனித குலத்துக்கு அந்த தண்டனையை கட்ட ஒரு யாரும் இருக்கவில்லை, ஒருவரும் தகுதியும் இல்லை. ஆதாம் ஒப்பு கொடுத்தான் பிசாசுக்கு மனித குலத்தை. 2வது மனுஷனாக கற்பரத்தில் இருந்து கத்தர் மனுஷனாக கீழே வந்தார். வேத வாக்கியங்கள் சொல்லுகிறபடி அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் தோன்றினார். என்ன செய்வாய், இவ்வளவு நாட்களாய் என்ன செய்கிறாய், முன்பின் தெரியாத யாருக்கும் இருதயத்தை கலத்தி கொடுக்கிறாய். உனக்கு தேவையானது எல்லாம் ஒரு பாலியல், உனக்கு தேவையானது எல்லாம் ஒரு கலியான வாழ்க்கை, உனக்கு தேவையானது ஒரு வெளியூர், உனக்கு தேவையான ஒரு கண்டறியாத ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கிற ஒரு உத்தியோகம், அது அதோட காரணம் கொடுக்கிறான். நான் தூக்கி எறிகிறாய் உன் அழைப்பையும் இயேசுக்கு உண்மையாயிருக்க வாழ்க்கை. உங்கள் கண்கள் கண்டதையும் நீ தூக்கி எறிகிறாய். எத்தனை தடவை இங்கே விடுதலை கொடுமா, விட மாட்டேன் ஊழியம் செய்ய விட மாட்டேன். நீ துரத்தினால் பரவாயில்லை, ஊழியம் செய்ய விட மாட்டேன், விட மாட்டேன், ஊழியம் செய்ய விட மாட்டேன், விடமா போனாலும் திரும்பி வருவேன். உருண்டு சும்மாவா கத்தினால் அவன் கத்தவில்லையே. அந்த அசுத்தாவிகள் ஒன்று இருக்காவே, அது கம்பெனியா தானே இருக்கும். இன்றைக்கு எத்தனை பேர் ஊழியத்தில் முன்னாலே நிற்க வேண்டிய நேரத்தில் எத்தனை பேர் வராங்க, ஐயோ சாபம் உடைக்கிற காக்கள் காணாதே. நேற்றைய தினத்தில் ஒரு சகோதரன் விடுதலை அடையும் நேரத்தில் நான் பாஞ்சு விழுது அறையில் இருந்து ஓடி வந்தேன். என்ன பாயுது, எங்க பாயுது, இப்படியான சத்தம் கேட்குது. நரி உழுகிற மாதிரி கிடக்குது, பறந்து விழுந்து வந்தேன். ஆண்டவரே, எங்கவனே நல்ல பிள்ளை, சதியான பதுமையான பிள்ளை, அந்த சகோதரன்
இந்த பேய்கள் இதுக்குள்ள இருந்ததா? ஓ மை காட். அவன் சொல்றா, காலையில கண்டிப்பாக வேலைக்கு போக மாட்டேன், இன்னைக்கு நான் முடிதலை அடைய விடுபறத, இன்னைக்கு என்னால் பொறுத்து போறேன், காணாதே. தயவு செய்து போறாக்கள் எழுமி போங்க மெதுவாக பின் கதவால். இன்றைக்கு சாபங்கள் இல்லை என்று சொல்லுகிறோம், தலைமுறை தலைமுறை எல்லாம் அது உடைஞ்சு போச்சு என்று சொல்லுகிறோம். இயேசுவை வந்து அவரை ஏற்றுக்கொண்டால் எல்லாமே முடிஞ்சு போச்சு என்று சொல்லுகிற போதகர்களும் வஞ்சிக்கப்பட்ட குருடர்கள் மாயக்காரர்கள் எத்தனை பேர், உலகங்கும் வெள்ளையர்களும் கருப்பர்களும் ஆசியாவிலே உள்ளவர்களும் இலங்கையிலே இருக்கிறவர்களும் பிசுனாலே புத்திப்பட்டவர்கள் பூசாரியனுடைய அள்ளுகள் கல்லுகளை குடித்தவர்கள் வேத வாக்கியங்களை அறியாதவர்கள் எகிப்திலே இருந்து ஜனங்கள் புறப்பட்டதும் அவர்கள் யுத்தம் அறியாதபடியினாலே குழந்தைகளாக இருந்தபடியாக தேவன் அதை அறிந்து பாருங்க. நான் இதை வாசிக்கும் பொழுது என்ன ஒரு அருமையான ஒரு தகப்பன் பிள்ளைகள் ஏதாவது கண்டு பயந்துடும் என்று சொல்லி ஏதாவது இருந்தால் தாய் மறைச்சிடும் கண்ணெல்லாம் இல்லை அதை ஒன்றுமில்லை செய்ய அதெல்லாம் ஒன்றுமில்லை எடுத்துஞ்சால கொண்டு போயிடும் அறைக்குள்ளே இருக்கிறீங்களா நெஞ்ச தாய்மார் ஆறாவது எனக்கு கொஞ்சம் உதவி செய்வீங்களா? உதவியும் தேவையில்லை எனக்கு. எங்களுடைய தகப்பன் இவங்க யுத்தத்தை கண்டு ஓடிடுவாங்க என்ன செய்தார்? யாத்திராகமம் யாத்திராகமம் 13 அதை வாசிப்போம். 13 எத்தனையோ பேருக்கு வெளிச்சம் கிடைக்க போது பார். 17-18 பார்வோன் ஜனங்களை போகவிட்டபின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து அல்லது பயந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலஸ்தியரின் தேச வழியாய் போவது கிட்டடியாய் இருந்தாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் கொண்டு போகவில்லை. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அணி அணியாக புறப்பட்டு போனார்கள். பாத்தியா, ஒரு சுத்து வழி எடுக்கிறார் கொண்டு போறதுக்கு. இந்த பிள்ளைகள் யுத்தத்தை கண்டு போட்டு ஓடி தென் திருப்பி பிச்சை வேண்டாம் தாயே நாயை புடி பறந்துரு மெய்வித்துக்கொண்டு சொல்லி ஆண்டவர் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் எப்பப்ப யுத்தம் பழக்க வேணும் என்ன செய்ய வேணும் எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ சுத்து வழியாக கொண்டு போனார். ஏன்? குழந்தைகள் யுத்தம் அறியாதவர்கள். 14:14 இவர்கள் யுத்தம் இன்னும் பழகாது இருந்தபடியால் மோசே சொன்னான், நீங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நீங்கள் சும்மா இருங்கோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். இது குழந்தைகளுக்கு. இன்றைக்கு எத்தனையோ போதகர் இந்த வசனத்தை எடுத்து காண்பிப்பான் கிழட்டு பிள்ளைகளுக்கு, கிழடு கட்டைகளுக்கு, 15-20 சபையில் இருந்தவர்களுக்கு. நான் சரீரப்பிரகாரமான கிழடு கட்டையை சொல்லவில்லை, நன்றாக சாப்பிட்டவர்கள், வார்த்தை பலமான ஆகாரம் சாப்பிட்டவர்கள், அவங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா ஈசி சேர்ல இருப்பீர்கள், ஈசி சேர் உடக விட்டு விடுவார் உன்னை. உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னார். That is baby stage. That's okay. That's fine. God wants soldiers. தேவன் தம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து யுத்தம் பண்ண அவர்கள் தயாராக இருக்கும் என்பதுதான் அவருடைய திட்டம். பெரிதான யுத்தம் எதிரியோடு முடிந்தது, அது கல்வாரியிலே. நம்முடைய பிரதிநிதி, நமக்கு உள்ளே ஒரு ஆள், நம்முடைய சகோதரர்களுக்குள் ஒருவரை எழுப்புவேன் என்று தேவன் சொன்னபடி, உபாகமம் 18:18 இயேசு
மனுஷனாகி, வார்த்தையாகி தேவன் மனுஷனாகி, அவர் அந்த இரத்தத்தை அந்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்து சட்டபூர்வமாக பிசாசுக்கு மனித குலம் அனைத்தின் மேல் இருந்த அதிகாரத்தை அந்த குருட்டாட்டத்தை துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உதிர்ந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய வெற்றி உனக்கும் எனக்கும் உரியது என்பதை அறிந்து கொள். ஆனால் அதிகாரம் கிடைத்தாலும் அந்த அதிகாரத்தை உபயோகிக்காவிட்டால் அதனால் பலன் என்ன? ஒரு யுத்த வீரன் ஒரு தேசத்தாலே துவக்கு அவனுக்கு கொடுத்தால் அதை அவன் உபயோகிக்காவிட்டால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதிகாரம் இருக்கிறது, ஆனால் யுத்த அந்த ஆயுதத்தை உபயோகிக்கவில்லை, தெரியாது. யுத்தம் நடக்கிறது என்றே அவர்களுக்கு கண்கள் குருடு. இப்படி எத்தனை சபைகள் வருஷம் கொண்டாடுகிறார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள், உயிர்த்த ஞாயிறு கொண்டாடுகிறார்கள், பெரிய வள்ளி, பெரிய வியாழன், கிறிஸ்துமஸ், அது இது. ஆனால் யுத்தம் பண்ண தெரியாதவர்கள், என்ன காலம் இது, என்ன விதமான ஒரு காலத்தில் ஜீவிக்கிறோம், இயேசுவின் வருகை நெருங்கி இருக்கிறதா, இஸ்ரவேல் தேசத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, அதை அவதானிக்கிறோமா? இயேசு சொன்னார், நான் வரும் நேரத்தை நீங்கள் அறியீர்கள், ஆனால் அடையாளத்துங்களை கவனித்திருங்கள், அடையாளங்களை கவனித்தபடி இருங்கள். He said, watch the signs. அது இல்லை. குருட்டாட்டம், மதிமயக்கம். எண்ணாகமம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே யுத்த வீரர்களை சேர்க்கும்படிக்கு தேவன் சொன்னார் மோசையினிடத்திலே. 32 அதிகாரம் எண்ணாகமம் 6 வசனத்திலே அவர் அங்கே என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உங்களுடைய சகோதரர்கள் யுத்தம் பண்ணும் நேரத்திலே நீங்கள் சும்மா உட்கார்ந்திருப்பீர்களா? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த சபையிலே நாங்கள் யுத்தம் பண்ணும் நேரத்தில் இவர்கள் சும்மா இருக்கிறார்கள்? இவர்களுக்கு அதிகாரம் செலுத்த தெரியாது, இவர்களுக்கு கட்டளையிட தெரியாது. ஒருவேளை பயம் அல்லது என்ன சொல்லலாம், அங்கே பலமான ஆகாரம் சாப்பிடவில்லை, அங்கே வல்லமை இல்லை, தைரியம் இல்லை, பாம்புகளையும் தோள்களையும் மிதுக்கவும் சத்துருவின் சகல வல்லமையின் மேலும் அவனுக்கு வல்லமை உண்டு. தேவனுக்கு எல்லை இல்லாத வல்லமை, அவனுடைய வல்லமையின் மேல் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. லூக்கா 10:19 கொடுக்கப்பட்ட அதிகாரம், நீ பலமான ஆகாரம் சாப்பிடாமல் இந்த வசனத்தின் அதிகாரத்தை நீ உபயோகிக்க முடியாது. So if you read Numbers 32:6, you will find there, you see, and they sit down. எனக்கு ஆகாரம் சரியான துக்கம் செலவழிகள் என்ன தெரியுமா? பிள்ளைகள் கட்டுக்களுக்குள்ளே இருக்கிறார்கள், பிள்ளைகள் இன்னுமாக பாலியல் இச்சையினால் பிடிபட்டு அங்குமிங்குமாய் அலைந்து அவர்கள் நெற்கஃபைகளுக்குள்ளாலே பூந்து இந்த டியூஷன் டியூஷன் ரெண்டு போட்டு படியுங்களோட இந்த இடையெல்லாம் தெரிஞ்சு இந்த கடற்கரையும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் சுற்றுலாவி பண்ணி அதோடு முடிஞ்சால் காணாதான், அவர்கள் கட்டிலுக்கே நேரடியாகி போகிறார்கள், மாத்திரைகள் எடுக்கிறார்கள், கற்பத்தடைக்காய் செய்கிறார்கள். டீச்சர்ஸுக்கு தெரியும், சில பெற்றாருக்கு தெரியும், எல்லாருக்கும் அல்ல, மற்ற கேர்ள்ஸ் எல்லாருக்கும் பாய்ஸுக்கும் தெரியும். ஒருவரை குறித்து நான் கேட்டேன், ஒரு படியிட்டார், இவ்வளோ உனக்கு தெரியுமா? தெரியுமா பிரதர், நோட்டட் கேஸ் பெட்டிக்ளோவில். ஐயோ, அவளுடைய தாய் எனக்கு நல்லா தெரியும், ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போகிறவள், அவளுக்கு அது தெரியாது. ஒரு படியினா பிரதர், 15 மேலே. ஐயோ ஆண்டவரே, என்னப்பா இது கோலம்! சபைகள் என்ன செய்கிறது? சபைகள் கொண்டாட்டம் கொண்டாடுகிறது, சபைகள் கைதட்டி பாட்டு படிச்சு போட்டு பேசாமல் இருக்கிறது. துதிச்சு பாடத்தான் வேணும், அவர் நாமத்தை உயர்த்தத்தான் வேணும். அதே நேரத்தில் யுத்தம் பண்ற நேரம் உண்டு, சாப்பிட வேண்டிய நேரம் உண்டு, நீ கோபம் அடைய வேண்டிய நேரம் உண்டு, வாலிபர்களை உள்ளுக்க வேண்டிய நேரம் உண்டு. உட்கார்ந்து இருக்கிறான்,
பிள்ளை கடந்து உருள்றாள் கடந்து நேரத்தில். போமாட்டேன்டா ஆட்டுது கால மாட்டேன்டா, உமனையும் கொண்டு போண்டா, மற்றவனையும் பிடிப்பண்டா. அந்த புருஷனை பாவத்தில் விழுத்தாட்டினாண்டா. வாலிப பிள்ளை ஏத்துக்கொள்ளுவீங்களா? நடக்கிறது. இந்த இடத்துல இருந்து இந்த உண்மைகளை உனக்கு சொல்லுகிறேன், நீ உணர்வடையும் படிக்கு விளக்குத. இவங்க உட்கார்ந்துருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. நெகிமியா புத்தகம் அடங்கோ, நீ உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பியா? எவ்வளவு நாட்களுக்கு பார்க்கலாம் பார்க்கலாம். அடுத்த முறை பிசாசு வெளியால் வந்து கத்தட்டும், அதுலேயே நீ பாட்டி தாப்பனை கூப்பிடு அல்லது தாயை கூப்பிடு, கிரியாங்க விடுங்க, ஊரளட்டும், நல்லா ஊரளட்டும். தேங்க்யூ ஜீசஸ். 4:14 நெகிமியா 608 பக்கம். அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்களையும் அதிகாரிகளையும் மற்ற ஜனங்களையும் நோக்கி, அந்த எதிரிகளுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவமும் பயங்கரமுமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரர்களுக்காக, உங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்காக, உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் யுத்தம் பண்ணுங்கள் என்றேன். எப்படி இருக்கு? அன்றைய தினத்தில் கிழமை நாட்களில் நாங்கள் வார்த்தை நான் கொடுத்து கொண்டிருந்தேன். வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிற நேரம் யா ஒரு சகோதரி அந்த இடத்தில் கதிரையில் இருந்தால் தட்டாரன் ஒரு சத்தம் ஒன்று கேட்டது, கீழே விழுந்தாள். அதன் பிறகு அலுக்கழிக்க தொடங்கினாள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரி, மிகவும் தாழ்மையானவள், மிகவும் அவளை குறித்து நான் மிகவும் சந்தோஷம் அடைந்தேன். அவளுடைய உண்மைத்தனம், வளர்ச்சி, கிரியாக வரும் வளர்ச்சி, பொல்லாத பிசாசின் வல்லமையில் அகப்பட்டு இருந்து காவன்னா சொல்ல போனால் புருஷனையும் இடையிடையே அடித்து பயங்கரம் சொன்னால், எனக்கு கோபம் வந்தால் தூக்கி சாற்றிடுவன் புருஷன் அவருடன். ஓ மை காட், அவள் சொன்னாளா, அடுத்த நாள் என்னை கூப்பிட்டாள், இதில் வந்தோண்டேன், பிரதர் உங்களோட சாமான எல்லாம் கவனமாக பார்த்து கொடுங்க பிரதர், ஏ நான் அந்த கதிரையிலேருந்து விழுந்தனேல்லா பிரதர், விழுந்த நேரம் எனக்கு உள்ளால குரல் சொல்லிச்சுது, நான் உருள்ற நேரம், நான் அலக்கழிக்க போகிற நேரம், அவனுக்கு கிட்ட போய் அந்த மேசையில் ஒரு கருத்த சாமான் இருக்குது, அந்த ஐபேட், அந்த கருத்த சாமான் சிலருக்கு தெரியாது, நான் காட்ட வேணும், இது அதை மெதுவாக எடுத்து அதை உடைச்சி போடு, இதில் தான் நான் எல்லா படிக்க வேண்டிய சில பாடங்கள், இங்கே படிக்கிற பாடல்கள் ஆழமாக இருக்கிற எபிரேய அல்லது கிரேக்க பாஷையிலே மொழிபெயர்த்த சொற்கள், இன்னும் வித்தியாசமான மொழிபெயர்ப்புகள் இதில் போட்டு வச்சிருக்கிறேன். இது மெதுவாக அவனுக்கு கிட்ட போய் அதை எடுத்து உட அப்படி சொன்னதா? ஓ பிரது, உங்களுக்கு கிட்ட போய் அதை எடுத்து உடைக்கிறான் பிரது, எல்லாத்தையும் ரத்தத்தினால பாதுகாத்துக் கொள்ளுங்க பிரது, எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க பிரது, ஒவ்வொரு நாளும் பாதுகாங்க பிரது. இது உண்மை, தானாக ஒன்றும் நடப்பதில்லை. நீ தேவன் கொடுத்த வீடு, பொருட்கள், உன் பிள்ளைகள், உன் வாகனம், உன் வளவு எல்லாம் பாதுகாக்க வேணும். இதோ இடையிலே வந்து என் வளவை திருடியது, மனுஷன் அல்ல பேய், அவன் திருடன், திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று பேரொன்றுக்கும் வரான். இன்னும் ஒரு பிள்ளை சொன்னதே, அது சொல்ல பயப்பட்டு வெக்கப்பட்டதே, இந்த பிள்ளை அலக்களிக்கும் நேரத்திலே அந்த குரல் உள்ளே இருந்து, கேள், நீ எனக்கு ஜபிக்கிறாயா என்று அதுக்கு பிறகு பார்த்துக்கொள். அந்த குரல் என்ன சொன்னது? அவள் சொன்னாளாம்,
குரல் எருகுலாக வந்து ஒரு கட்சி ஒன்று கொண்டு போய் அவனுக்கு கிட்ட ஜெபம் பண்ண போற மாதிரி போயிட்டு வகுத்துல ஒதுக்கு தண்ணு குத்து. இங்கே இருக்குது அந்த பிள்ளை. நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன சகோதரியும் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னது உண்மை என்று எனக்கு தெரியும். திருடன் திருடவும் தயகோ சும்மா வா, நீ நம்பி நீ அந்த வேத வசனத்தை வார. எங்கேயோ கிடந்த ஒரு சொறை நாய் ஒரு தேங்காய் பாதிக்கு உன் பொம்பளை பிள்ளை போகட்டும், அது போகட்டும். என்ன தேவை? ஒரு பாலியல் கட்டி அது மட்டும்தான் தேவை. கத்தருக்குள்ளாக உண்டான கல்யாணமா இல்லை. நாய் சீசன்ல பின்னால் ஓடுற மாதிரி ஓடுது, நாய்கள் ஓடுற மாதிரி. வேற என்ன சொல்றது? வேற எப்படி வாத்து கொடுக்கிறது? இப்படித்தான் இங்கே கொடுப்படுகிறது. அதில் மிகுந்த சந்தோஷம். Praise God. மனம் திரும்பும். நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். சும்மா வந்து போக வேண்டாம், போக வேண்டாம், வராதே. அது நல்லது. ஏன்? எவனுக்கு கூட கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்திலே கூட கேட்கப்படும். உன் வீட்டிலே முதல்ல பாதுகாப்பை ஏற்படுத்திக்கொள். நெகமியா சொன்ன, ஹேய், குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணேன், உன் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணேன், உன் சகோதரர்களுக்காக யுத்தம் பண்ணேன், உன் வீடுகளுக்காக யுத்தம் பண்ணேன். மறைத்து விடு. இவன் பயத்தினாலே பலி செலுத்தினான். பயத்தினூடாக பேய் உள்ளே வந்தது, பிள்ளைகளை கொண்டு போனது. யோபு இவன் பிள்ளைகள் ஒற்றை நாளிலே ஆடு மாடுகள் ஒட்டகங்களை கொண்டு போனது. எல்லாம் அழிந்து போயிட்டு வீடும் விழுந்தது, எல்லாருடைய வீடும் தனி கட்டையாக நின்றான். இப்பொழுது அவன்ட வாயை பிடிக்க வேணும் பிள்ளையான மாத்த அறிக்க பண்றதுக்கு. அவன் சொன்னான், வறுமையாய் வந்தேன், நான் வறுமையாய் போவேன். வாயான தேவனை தூஷிக்கவில்லை. அந்த பறப்பே அவன் வாயான பிள்ளையான வார்த்தை வரும் வரைக்கும் அந்த காரியங்களை தேவன் அனுமதித்தார். ஆனால் கதவுகளை திறந்தது யார்? யோபு. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. தேவன் அதை செய்தார் என்று சொல்லாது. இன்றைக்கு அப்படி சொல்றது எத்தனையோ பேர். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார். பிள்ளைய கத்தர் கொடுத்தார், புருஷனை கத்தர் எடுத்துக்கொண்டார். ஓ, கத்தருக்கு தோட்டத்தில் அங்கே ஒரு பூதாவையார். என்ன, அவர் அங்கே பூத்தோட்டம் இந்த மரக்காலையில் மரமா விற்கிறார். அவருக்கு பூதாவையா இருக்கிறது. உனக்கேன் பிரசங்கவும் உனக்கேன் ஒரு போதனையும். நீ ஏன் தான் வந்தியோ போதனை கொடுக்கறது ஆண்டவருக்கு தான் தெரியும். உன்னோட அழைப்பை பார் முதல்ல, பார் அழைப்பை முதல்ல. மனைவி கிடந்து குளர்றாள், நான் ஒரு இடத்த போகிறேன். அந்த மனுஷன் சீனி அதிக இது சாப்பிட்டு நீரழிவு வந்து அப்படியே போயிட்டுது. கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்துக்கொண்டார். அந்த பாஸ்டர் என்ன பக்கத்துல இருந்து அங்கால சொல்றார், கொஞ்சாதீட்ட தேவனோட நல்ல வடிவான பூவை கண்டார், பிச்சிட்டு போயிட்டார். இதுவா நம்முடைய இயேசு? இதுதான நம்முடைய இயேசு. அவட கண்ணீர்ல கண்ணீரை போட்டு அந்த புருஷனை பறிச்சு கொடுத்தோட கள்ளப்பே. மனுஷ கொலைபாதவன் ஆதி முதல் கொண்டு பிசாசு. நாம் இடம் கொடுத்தால் அவன் கொல்லுவான். நீ சீனிய போட்டு விழுங்கினாய், நீரழிவு வந்தது, மாரடைப்பு வந்தது. அதுக்கப்புறம் சாத்தான சாட்ட அவன் அதை உபயோகிப்பான். உன்னுடைய பலவீனத்தை காற்றார் காடத்தார் காற்றார் அடைத்தார் கண்டுட்டாங்க. யோபுவில் ஒரு திறமான ஒரு வசனம். கள்ளப்போதன் சொல்லு, கள்ளப்போதன் நியாயாதிபதிகள் இரண்டாம் அதிகாரம் ஒன்று தொடக்கம் மூன்று வரை. ஓ லார்ட், யோசுவாவுக்கு பிறகு வார புத்தகம் நியாயாதிபதிகள் 2:1-3 வரை. கர்த்தருடைய தூதனார் அவர் கீர்காலிலே இருந்து யோபிக்கு வந்து, யோகிபுக்கு, நான் உங்களை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணி நீங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டேன். உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை ஒரு காலமும் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்து குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்களை இடித்து விட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லி கேளாதே போனீர்கள், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்துக்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன்.
அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்களுடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். இவைகளை கேட்டதும் ஜனங்கள் துக்கப்பட்டார்கள், மிக துக்கமடைந்தார்கள். உடன்படிக்கை பண்ண வேணாம் என்ற இவங்க போய் கட்டுறான் கல்யாணத்தில், ரசிக்கப்படாத ஆக்களை கட்டுறான், ரசிக்கப்படாத சகோதரன் சகோதரிகள் மெயின் லைன் சர்ச்சஸ்லையும் மற்ற சர்ச்சஸ்லையும் இங்கேயும் நிறைஞ்சு கிடைக்குது. இங்கேயும் இருக்கிறபடியினால இவனுக்கு உள்ள ரட்சிப்பு, இவளுக்குள்ள ரட்சிப்பு இருக்கு நம்பாத, அங்க கேட்டு இதுக்குள்ள பொம்பளை பார்க்க வராத, கண்ணாடி போடு, இந்த கண்ணாடி அதை போட்டு பார், பார் ரோட்ல இருக்கிறார்கள் எல்லாரும் ரட்சிப்பு அடையவில்லை. சின்ன ஒரு தூரல், மன தூரல், நாங்க பிசாசுகளை துரத்தவும் வியாதிகளை குணமாக்கவும் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டுறோம் செய்கிறாங்களா? ஆனபடியால் தேவன் சொல்றேன், நானும் உங்கள் கிராமம் பட்டணங்களில் இருக்கிற அந்த முண்டங்களுக்கு பின்னாலே இருக்கிற பேய்களையும் மற்ற பேய்களையும் உங்கள் காதுகள் உங்களுக்கு நெற்றுக்கத்தை கொண்டு வரும். ஐயோ பிரதர், ஜெபிக்க முடியாமல் இந்த குழல் ஊதிக்கொண்டே இருக்கிறதே, சரியான பாம்பாற்ற குழல் பிரதர், என்ன பிரதர் செய்கிறது முகுழம்புதெல்லாம். இவர்கள் இந்த பிசாசுகள் ஒன்றையும் நான் துரத்த மாட்டேன், இவர்களை செய்ய பண்ணுகிறபடியாக தூண்டுகிற ஒரு பிசாசை நான் துரத்த மாட்டேன். எல்லா இடங்களிலும் இந்த முளைகள் எல்லாம் காளான்களும் ஒவ்வொரு சந்திகளிலும் எழும்பும், இவர்களை நான் துரத்த மாட்டேன். அது உங்களுடைய வேலை. எங்களுடைய யுத்தம் ஆவிக்குரிய யுத்தம், மனுஷர்களோடு அல்ல, எங்களுக்கு இரத்தத்தோடும் மாமிசத்தோடும் அல்ல. எபிரேயர் 6:12 எபேசியர், எங்களுக்கு அந்தகார சக்திகளோடும் பொல்லாதாவிகளோடும் துறைத்தனங்களோடும் வான மண்டலங்கள் உள்ள இருளின் அதிகாரங்களோடும் எங்களுக்கு யுத்தம், யுத்தம் சொல்லு, யுத்தம் உண்டு. நீ சபைக்கு வந்து போறாய், நீ சபைக்கு வந்து சும்மா தரிசனம் கொடுத்து போறாய், உனக்கு கொஞ்சம் தேவ வசனம் கொஞ்சம் கூடி சொன்னோன்னு, ஐயோ என்ன இது, சரியான பக்கை, சரியான சூடு, ஓ சூடுதான், நீ கனடாவிலேயே இருக்கிறாய். நானும் அங்கே இருந்தான் வந்த, நானே இவ்வளோத்தான் நிற்கிறேன், இவ்வளத்த வந்து பார்க்க போறியா, அவ்வளோ சூடாண்டே. பேசாம இருந்துகள், விருப்பம் இல்லாட்டி மௌனமாக எழுந்து வீட்டுக்கு போ. உன்னை கற்பித்து கிறிஸ்துவுக்குள்ளாக பூரண புருஷனாக யுத்த வீரனாக எழுப்ப பண்ண வேண்டியதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதுக்காக ஸ்தாபித்து, சபையை ஸ்தாபித்து, சிலரை மேய்ப்பராக, சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை போதகராக, சிலரை மேய்ப்பராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக ஏற்படுத்தினார். ஊழியத்தின் வேலைக்காக, பயிற்றுவிப்பதற்காக. நான் 15-20 நிமிஷம் சொல்லி போட்டு போக விட மாட்டேன், அதுவும் இந்த காலத்தில். எனக்கு தெரியாது எப்படியோ இன்றைக்கு ஒரு மனத்தியாலத்தில் நிப்பாட்டுவோம் என்று எனக்கு வந்தது சொல்றது. இவங்களை கூட என்ன இனி பேசறாது ஆண்டவரே என்று இங்க வந்ததும் எத்தனையோ பேர் ஜெபித்திருக்கிறார்கள், எல்லை முடிந்துதான் நிப்பாட்டுவேன். என்னோடு சேர்ந்து பாடுகளை அனுபவித்துக் கொள். எனக்கும் எல்லா இடமும் ஒழுகிக்கொண்டே இருக்கிறது, வேர்த்து 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 ஒழுகுறது. உனக்கு மட்டுமல்ல, நீ இருக்கிறாய், நான் நிற்கிறேன், கோபியும் கூட, அந்த கேமராமேன் யூ ஆர் ஸ்டாண்டிங். அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, அதில் கவனமாய்கள். இன்றைக்கு மாற வேணும், இன்றைக்கு நீ போய் எடுக்கிற ஒரு தீர்மானம் இங்க இதுக்குள்ள வச்சு, நீ இருக்கிற வீட்டில இருந்து அயலார் மற்ற இடங்கள்ல திடங்கள் எல்லாம் உன்னை கண்டதும் பிசாசு கூச்சல் போட வேணும். இரண்டு பிள்ளைகளும் இன்னொரு குடும்பமும் எனக்கு சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், நாங்களும் ஏதாவது செய்து கேமரா ஏதாவது கொண்டிருப்பலாம், ஒரு நாடகம் வைத்தாரலாம் ஒரு ஒளிவிழாவில் போய். அதை பார்த்த சிலர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார்கள், இங்கே இருந்து போன பிள்ளைகள். அந்த ஒரு ஆள் கேட்டு தான் ஒரு இந்த எஜுகேஷன் இன்னும் ஒரு 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 அரசாங்க வேலையில் இருக்கிற கேட்டார்களாம், நீங்கள் இந்த சபைக்கு போகிற நீங்கள் அவர்கள், நாங்கள் இந்த சபைக்கு போகிறோம் என்று சொன்னார்கள். அதுதானே, அதுதானே, அவ்வளவு ஆவிக்குரிய பிரகாரமாக அது அவ்வளவு அந்த இது அந்த 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 இதை எடுத்து நீங்கள் சொன்னீர்கள் என்று அவனும் சொல்கிறான், அவனே சொல்கிறான், நான் வேறு சபைக்கு போகிறவன், அதானே பார்த்தேன்.
என்ன செய்கிறாய், என்ன செய்ய போகிறாய், இந்த புதிய ஆண்டிலே என்ன செய்ய போகிறாய், இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்தார், நீ என்ன செய்வாய்? நியாயாதிபதிகள் 2 21 யோசுவா மரித்து பின்வைத்து போன ஜாதிகளில் ஒருவரையும் நான் இனி அவர்களுக்கு முன்பாக துரத்தி விடாதிருப்பேன். ஏன், இவர்கள் சோம்பேறிகளாக இனவாயானவாக இருந்து இப்பொழுது இருக்கிற பலர் சர்ச்சில் இருக்கிற ஆக்கள் மாதிரி யுத்தத்தில் ஈடுபடவில்லை. ஆகையால் கிராமத்தில் அவர்கள் இருக்கும் இடத்திலே பல அசுத்தாவிகள் பெருகி ஜனங்களை திரட்டி இவர்களுக்கு விரோதமாக செய்து முட்களாக இவர்களுக்கு இருந்தார்கள். தேவன் சொல்லுகிறார், நான் இந்த ஜனங்களை துரத்த மாட்டேன். அவர்களுக்கு சரீர பிரகாரமான யுத்தம், எங்களுக்கு ஆவிக்குரிய யுத்தம். அவர்களுக்கு பலிபீடங்களை இடித்து போடுவதற்கான கட்டளை, எங்களுக்கு பலிபீடங்களுக்கு பின்னாலே உண்டங்களுக்கு பின்னாலே இருக்கிறதை அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் ஆட்டு காட்டு கட்டண்டு கட்டி அதன் வல்லமையை உடைப்பதற்கு அந்த அதிகாரத்தை நீயும் நானும் பெற்றிருக்கிறோம். இது புதிய ஏற்பாட்டினுடைய அதிகாரம். நாங்க போய் எந்த சிலையோ சுரபத்தையோ எந்த பலிபடுத்திய உடைக்கும்படிக்கு அந்த உடன்படிக்கை அது இது முடிந்தது. இப்பொழுது நாம் நேரடியாக இந்த இருளின் அதிகாரங்களோடு, இந்த முண்டங்களுக்கு பின்னாலே நிற்கும் இந்த பொல்லாத ஆவிகளோடு, இந்த அஞ்ஞானிகள் பலியிடுவதை பேய்களுக்கே பலியிடுகிறார்கள், விக்கிரகங்களுக்கு பலியிடுகிறதை யாருக்கு பலியிடுகிறார்கள், பேய்களுக்கு பலியிடுகிறார்கள். எங்களுக்கு அதோடு தான் போராட்டம். அதை நீங்கள் கட்டவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதோடு யுத்தம் பண்ணி அந்த ஸ்ட்ராங் ஹோல் வான மண்டலங்களில் இருக்கிற அந்த கட்டுக்களை அந்த காரியங்களை எல்லாம் உள்ளுத்து உட்டிஞ்சு விழுச்சாட்டி அங்கே இருந்து கிரியை செய்கிற பலவானை சங்கிலிகளினால் கட்ட நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 149 சங்கீதம் அப்படியாய் கூறுகிறது. Psalm 149 says that brother. எத்தனை சர்ச்சுக்கு தெரியும், எத்தனை சபையார் இதை அறிஞ்சிருக்கிறார்கள், எத்தனை போதர்கள் இதை செய்வார்கள், எங்க செய்ய போறார், எதனால நடக்கிறது? Thank you precious precious Holy Spirit. அன்பையிலே சிலர் இந்து மங்கமா பெரிய சண்டைகள் போட்டு எத்தனையோ ஆண்டு வருஷ காலமாக மிஷனரிமார்களால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ பாடசாலை, அதுக்குள்ளே கொண்டு போய் முண்டங்களை வைத்தார்கள். இவர்கள் அந்த நேரத்தில் மட்டும் ஆர்ப்பாட்டம் செய்தார்கள். அதுக்கு பிறகு எல்லா விளக்கும் நூந்து போயிட்டு அவர்கள் அங்கே அது அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொழும்புக்கு ஃபோன் பண்ணாங்க, எது சொன்னாங்க, கொஞ்சம் பேர் ஜோம் பண்ணாங்க. அதெல்லாம் அது உசிம்ப மாட்டேன், அது அங்கேயே கிடக்குது. இது எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு தெரியும், அது விலக மாட்டேன்னு சொல்லி நிற்குது. அதுக்கு பின்னால் இருக்கிறத விட இவங்களுக்கு சண்டை பிடிக்க இவங்களுக்கு தெரியாது. எத்தனையோ பேருக்கு யுத்தம் தெரியாது. கத்தோலிக்கர்களுக்கு யுத்தம் இல்லை, மெதனிஸ்டவர்களுக்கு யுத்தம் இல்லை, ஆங்கிலிக்கன்மாருக்கு யுத்தம் இல்லை, 99.9 ஏஓஜிக்கு யுத்தம் இல்லை, மற்ற சிபிஎம் ஆக்களுக்கு யுத்தம் இல்லை, எத்தனையோ. ஆனால் சில யுத்தம் நடத்துகிற ஆவிக்குரிய சபைகளோடு அவர்களால் மட்டும்தான் அந்த காரியத்தை அதை சந்திக்கலாம். இது பிசாசுகளோடு போராட்டம். சட்டபூர்வமாக நாங்கள் செய்ய வேண்டியவர்களை செய்யத்தான் வேணும். ஆனால் நாங்கள் வீட்டுக்கு வந்ததும் எங்கள் அறையில் அல்லது எங்கள் மண்டபங்களில் சேர்ந்து we have to pull that thing down. நாட்ட வழியாலே இயேசுவின் நாமத்திலே நீ இருக்க முடியாது. அப்படி சொல்வதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை, அவர்களுக்கு அறிவு இல்லை, வெளிப்படுத்துதல் இல்லை, ஒன்றுமே இல்லை. எப்படி வெல்ல போறீர்கள்? சரீர பிரகாரமாக வெல்ல முடியாது. ஆவிக்குரிய யுத்தத்தை மாமிச பிரகாரமாக வெல்ல முடியாது. நம்முடைய போராயுதங்களா மனுஷ சரீர போராயுதங்களா அல்ல, மாமிசத்துக்குரியவைகளா அல்ல. 2 Corinthians 10:3 தொடக்கமாய்ந்து வரை அது அறங்களை நிர்மூலமாக்கும்படிக்கு இழுத்து விழுத்தாட்டுகிற தேவ பலன் உள்ளவர்களா இருக்கிறது. அப்ப இந்த யுத்தம் அறிஞ்சு போராட தெரிஞ்சாக்க தானே அது யுத்தம் பண்ணலாம். How are you going to do it, Mr. Methodist and Mr. Anglican and Mr. Roman Catholic? How? How? உனக்கு யுத்தம் தெரியாமல் எப்படி நீ வெல்லுவாய்? நீ இப்ப கடைசியாக யுத்தத்தை குறித்து கற்பித்தது வேலை செய்து குடும்பத்தில் கற்பித்தாய்? அது வந்து தற்கொலையிலே கொண்டு போகிறது, பாலியலிலே கொண்டு போகிறது, பிள்ளைகளை நெற்கஃபைக்குள்ளே அனுப்புகிறது. நீ என்ன பார்த்துட்டு இருக்கிற?
கேட்பார் இல்லை, விடுவிப்பார் இல்லை, விட்டுவிடு என்று சொல்வார் இல்லாமல் சிறைப்பட்டு போவார்கள். ஏசாயா 42. So churches are in captivity. சபைகள் எத்தனையோ கட்டுக்களுக்குள்ளாய் இருக்கிறது, அவர்கள் யுத்தம் பழகவில்லை. ரைட். 22 வசனம், நான் துரத்தி விட மாட்டேன், அவர்கள் பிதாக்கள் கர்த்தரின் வழியை கவனித்தது போல அவர்கள் அதிலே நடக்கும்படிக்கு அதை கவனிப்பார்களோ இல்லையோ ஒன்று அவர்களை கொண்டு இஸ்ரவேலை சோதிப்பதற்காக அப்படி செய்வேன். சில ஜாதிகளை தேவன் துரத்தவில்லையாம் ஏனென்று கேட்டால் இவர்கள் கீழ்ப்படிவார்களோ இல்லையோ ஒன்று பார்க்கறதற்கு. அதே மாதிரி சில பிசாசுகளை சில வீடுகளில் இருந்து, சில இடங்களில் இருந்து, சில கிராம பட்டணத்திலிருந்து துரத்த மாட்டார். ஏன்? நீங்கள் சோம்பாறிகளாக வந்து சேர்ச்சுக்கு வந்து போறீங்க, நீங்கள் யுத்தத்தில் ஈடுபடவில்லை, ஆகியால் நான் அவைகளை அனுமதிப்பேன். அவன் போட்டு தலைவன் எல்லா குழலையும் பிள்ளைகளும் இழுத்து கொண்டு போன் பார்வோன் பேய் ஞாயிற்றுக்கிழமையில டியூஷனுக்கு, ஞாயிற்றுக்கிழமையில வேலை, சனிக்கிழமையில வேலை, பார்வோனின் ஆவி. இவர்கள் சும்மா இருக்கிறார்கள். அதனால் தான் இவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் சுமக்க வேண்டிய சுமையை கொடுக்கத்தான் வேண்டும். அதே மாதிரிதான் சகோதரிகளே, சகோதரிகளே, the same devil. அதான் தேவன் எங்களுக்கு அதை எழுதி வைத்திருக்கிறார். இந்த சபையாருக்கு கண் தெரியறதில்லை, இந்த சபையார் குருட்டாட்டம். அங்காலவா அவர்களை சோதிப்பதற்காக அந்த சில ஜாதிகளை விட்டு வைத்தார். அதற்காக கர்த்தர் அந்த ஜாதிகளை யோசுவாவின் கையில் ஒப்புக்கொடாமலும் அவைகளை சீக்கிரமாய் துரத்தி விடாமலும் விட்டு வைத்தார். சில பிசாசுகள் உடனே போறதில்லை, ஏய் யுத்தம் பழகுவதற்காக. சில பிசாசுகள் சில குடும்பத்திலிருந்து உடனே கலைக்க மாட்டார். ஏன்? மற்றவர்கள் அதை பார்க்கவும் மற்றவர்கள் யுத்தம் பழகவும் அந்த நாட்கள் நீடிக்கிறது. நான் சொல்வது விளங்குறாங்க கையெழுத்தங்கள் பாத்தியா? யுத்தம் பழக்குவதற்காக 3:1 கானான் தேசத்தில் நடந்த சகல யுத்தங்களிலும் அறியாதிருந்த இஸ்ரவேலராகிய அனைவரையும் சோதிப்பதற்காக. யுத்தம் என்றால் என்னென்று தெரியாது, எப்படி ஆவிகளை கட்டுறது, எப்படி கட்டவிழ்க்கிறது, என்ன விதமாக அட்டாக் பண்ணுறது, எந்த ஆவியை கட்டுறது, என்ன விதமாக இந்த பிலிசூனியத்தை உடைப்பது தெரியா, என்னவா என்னவா வாரது போறது, அதில் இருந்து பார்க்கறது, 3-4 யுத்தம் பண்ணுறது, அவ்வளவே தான். எங்க காண்ற பிடிக்கிறதுக்கு மாக்கள் இல்ல, அது இழுத்து கொண்டு போகுது பின்னால, ரிவர்ஸ் கியர்ல பின்னால போறதெல்லாம் பேய். தேவ பிரசன்னத்துக்கு முன்பாக அது நிக்க முடிகிறது இல்லை, அதான் ரிவர்ஸ் அடிச்சு கொண்டு போறது. நான் சொன்னேன் இவர்களை விடவா, நான் பின்னால போறது போடு புரடியில கையா, இழுக்கும் ஒரு இழுவ காவடிக்காரன் கயிற பிடிச்சி இழுக்கிறமா. இங்கே இருக்கிறாயா? இன்றும் இருக்கத்தான் வேணும். யுத்தம் பழகுவதற்காக, அனைவரையும் சோதிப்பதற்காக, அறியாதிருந்தவர்கள் அதை அறிந்து கொள்வதற்காக. 2:3 இஸ்ரவேல் ஜனங்களில் சந்ததியாரும் அதற்கு முன் யுத்தம் செய்ய அறியாதிருந்தவர்களும் அந்த யுத்தங்களை அறியும்படிக்கு பழக்குவிப்பதற்காகவும் கத்தர் விட்டு வைத்த ஜாதிகள் யார் என்றால், காவன்னா, வையன்னா, மூனா, சீனா, பீனா, வீணா, பானா, கீனா. ஓ, புது பேர் ஒன்று கேள்விப்பட்டேன், வீணா பானா. ஒரு இட்டி இயேசுவின் நாமத்திலே, ஒரு இட்டி. அவர்களுக்கெல்லாம் நாமம் உண்டு, அதான் அவர்கள் நாமத்தை உன் வாயினாலே சொல்லக்கூடாதுன்னு நீங்க போட்டிருக்கிறேன். நீ சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய நாமத்தை உன் வாயிலே சொல்லுகிறாய், அதை சொல்லாத. உனக்கு தெரிய ஒன்றும் கானா ஹவன் நகி நகி என்ன என்னண்டு. ஆஹா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சத்தம், சத்தம் என்றா குரல். இங்க இருக்கிறீங்களா? பீனாட குரல் நேற்றைக்கு கேட்டேன்.
எதற்காக உன்னை அழைத்தார், ஏன் அந்த இரத்தத்தை அங்கே கொடுத்தார், ஏன் துடிக்க துடிக்க அவரை ஏத்தின பொழுது நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுக்கத்தானே, எனக்கு கொடுக்கத்தானே, என்ன செய்யறாய்? ஊழியத்திலே ஈடுபட்டிராதவர்கள், இயேசுவுக்கு பின்னாலே போகாதவர்கள், ஊழியத்திலே கலப்பையிலே போடாதவர்கள், ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு தாயும் தாப்பனும் இந்த இடத்திலே ஒவ்வொரு சகோதரர், நீ ஏதோ ஒரு இடத்திலே பிசாசுகளினால் புட்டியிலே இருக்கிறாய் என்றே கரைந்துவள். நீ அவருக்கு பின்னால் போயிருந்தால் அவர் உன்னை மனுஷர்களை பிடிக்கிறவனாக்கி இருப்பார். அவ்வளவே தான். உளறியா, உளற போறியா? இன்னுமே அப்ப இன்றைக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, எத்தனையோ கோத்திரங்கள் யுத்தம் அறியவில்லை, யுத்தம் என்னென்னு தெரியாது, அவர்களை பழக்கி வைக்கவன் இந்த போட்டா இல்லையா? கத்தோலிக்க சபை, மெதடிஸ்ட் சபை, ஆங்கிலிக்கன் சபை, சிபிஎம், ஏஓஜி, இன்னும் எத்தனையோ ஆவிக்குரிய சபைகள் இங்கேயும் கூட எத்தனை பேர் யுத்தம் அறிஞ்சிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க யுத்தத்தை, எதிரிகள் சத்தம் போடுவதை பார்த்திருக்கிறீர்கள், எதிரிகள் அடிக்கிறதை பார்த்திருக்கிறீர்கள், எதிரி மிரட்டி கொல்லுவர், பாதாளத்துக்கு கொண்டு போக வேண்டா, கொண்டு போய் எதிர வேண்டா, நீ என்ன துரத்தேலாடா, நான் தட வந்தனார், இவளுக்கு விருப்பண்டா, போக மாட்டேண்டா, இந்த குடும்பத்தில் இருக்கிறண்டா, எங்க பாப்பம் சிலர் அப்படி சொல்லி போட்டு என்ன செய்ய தெரியுமா, என்ற இவனுங்க எப்படி சிரிச்சவன் இந்த வாழ்க்கையிலே, கண்ணுக்கு முன்னால், கண்களுக்கு முன்னால் கர்த்தர் ஒரு யுத்த வீரன், அவர் யுத்தத்துக்காக நம்மை பயிற்றுவிக்கிறவர். பிள்ளைக்கு தலையடி என்றால் ஜபிக்காது, வார ஹாட்டி பிடிச்சு சோ. அதே மாதிரி தான் இவர்களுக்கு யுத்தம் அறியாதவர்கள் எத்தனையோ. அப்ப சில ஆக்களை விட்டு வச்சிட்டார், ஏன்? யுத்தம் பழக்குவதற்காக. தெரியும் யுத்தம் பண்ணா என்ன, அந்த வந்து பூந்து கிடக்குது, யுத்தம் பண்ணிப்பார், பண்ணிப்பார், இறக்குமதி செய்கிறது. அவங்க வந்தாக்க தலையில் கைய வைப்பாங்க, அங்கே இருக்க ரெண்டு பேய் போகும், அது போயிட்டு டட்டா காட்டி திரும்பி வரும், 22 இவங்க திரும்பி திரும்பி வர ஓடும். இவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஓந்த சபை இவங்களுக்கு எல்லாம் தெரியும், முட்டாள். ரெண்டு குழந்தைகள் 10:3 தொழுக்கம் 5 வரை நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவளாக இல்லாமல் அறங்களை நிர்மூலமாக்குவதற்கு அறத்துறையிறது தேவ பலமுள்ளவளாக இருக்கிறது. அவைகளை தேவனுடைய பலத்தினாலே நாங்கள் உபயோகித்து சகல விதமான தேவனுடைய ஞானத்துக்கு விரோதமாக எழும்புகிற மனமேட்டுமையும் எல்லாவற்றையும் உடைத்தறிகிறோம். எல்லாம் இஞ்ச தொடங்குது, அறன்கள் எல்லாம் இருந்தா போல துவங்குவீராம், இருந்தா போல துவங்குவீராம். கேள்விகளை கேட்கறதுக்கு எபேசியர் 6:17 ஆவியின் வாள் என்று உங்களுக்கு தெரியும், அதை உபயோகிக்காவிட்டால் நீ ஒன்றும் செய்யலாது. இயேசு எப்பொழுதும் உபயோகித்தார். சில நேரத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது சொன்னார், மனுஷர்கள் மூலமாக அது வனாந்தரத்தில், அது பரிசேயர் மூலமாக வந்து அவரை சோதிக்க வந்ததும் என்ன கேட்டார், வேத வசனங்களை எப்படி வாசித்தீர்கள்? அங்கதான் போவார், வாள் இருக்கிற இடத்துக்கு தான் போவார். How have you read the Bible? You don't know the scriptures nor the power of God. You don't know. வேத வாக்கியங்களுக்கே போறார். எப்பொழுதும் தம்முடைய அனுபவத்தை சொல்லவில்லை, தம்முடைய அறிவை அறுத்து அவர்களுக்கு சொல்லவில்லை, வேத வசனங்களை வாயினாலே அறிக்க பண்ணினார். தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்த நேரத்திலே
அந்த ஒருவரும் சாப்பிடக்கூடாது அந்த அப்பத்தை. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் அந்த உடன்படிக்கை அந்த அறையிலே அதை எடுத்து சாப்பிட்டார்களே, அதற்கு என்ன சொல்ல போகிறீர்கள்? வாயடைத்து போனார்கள். உனக்கு வேத வாக்கியம் தெரியுமா? ஏன் வந்தா இன்றைக்கு புது வருஷத்துல வந்தா ஆண்டவர் உனக்கு கை கொடுப்பாருண்டா? ஆண்டவருக்கு கொஞ்சம் பலகாரம் சுட்டு கொடுக்குற மாதிரி இருக்க மாட்டேன்னு நினைச்சியா? ஓ, குழந்தைகளா இருக்க ஒரு நேரம், வளர ஒரு நேரம். இரண்டாம் திமோத்தேயு 2:3 தொடக்கம் 5 வரை, நீ யுத்த வீரனாக இருந்தால் இந்த உலகத்து வாழ்க்கையிலே நீ ஈடுபட்டு சிக்கிக்கொள்ள முடியாது. சிலர் வேலையினால், சிலர் பணத்தினால், சிலர் பந்த பாசங்களினால், சிலர் ஒரு பாய் ஃப்ரெண்ட், சிலர் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட், சிலருக்கு ஒரு வேலை, சிலருக்கு ஒரு வெளியூர், சிலருக்கு ஒரு பால் எலிச்சை, சிலருக்கு அது, சிலருக்கு இது, இப்படியாக இவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் இந்த உலக வாழ்க்கையிலே. சோல்ஜர்ஸ் அப்படியாக இருக்க முடியாது. 2 Timothy 2:3-5 நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஒரு போராளியாக தீங்கை அனுபவித்துக் கொள். ஏய், தீங்கு இருக்குது, நெருக்கம் இருக்குது. யுத்த வீரர்களை போய் கேளுங்க வாக்கிட்ட. அது ஒரு முஸ்பாத்தியான ஒரு நேரமாண்டு இல்லை. அமெரிக்காவில் இருந்து சோல்ஜர்ஸ் போகிறாங்க ஆப்கானிஸ்தானுக்கு, இன்னும் வேறு இடங்களுக்கு, இராக். எத்தனையோ பேர் மாறித்து போனார்கள், எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள். ஏய், அது யுத்தக்களம், இவர்கள் போர் வீரர்கள், குடும்பங்களை விட்டு போகிறார்கள். இன்றைக்கு எவன் போவான் ஆண்டவருடைய வேலைக்காக? கொஞ்சம் குடும்பத்தை விட்டுட்டு பிரிய எல்லா மனவரையிலேயே கிடக்கிறான். அந்த மனைவி உள்ளவர்கள் இல்லாதவர்களைப் போல, வாங்குகிறவர்கள் வாங்காதவர்களைப் போல, அழுகிறவர்கள் அழாதவர்களைப் போல. அழுகையில் விடிபடாது. அதாவது உன் மனைவி விவகாரத்து பண்ண சொல்லவில்லை, அதோட கட்டுப்பட்டு கிடக்காத. நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு வீராங்கனை, அதுதான் உன்னுடைய அழைப்பு. யுத்தம் பெருகிறது. இயேசு எந்த வேளையிலும் வரலாம். இன்றைக்கு வரலாமா சபைக்காக? யா, Who knows? யார் கண்டது? நீ ஆயச்சமா? சோ, தீங்கு அனுபவி, போர் களத்திலே தண்டிலார் போர்க்களம், போர்க்களத்தில் அங்கே யுத்தம் பண்ணுகிற எவனும் தன்னை யுத்தத்துக்காக போர் சேவகனாக அமைத்திய அவருக்கு ஏற்றவனாக இருக்கும்படி. யார் எங்களை போர் சேவகனாக அமைத்தியது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி இந்த ஜீவியத்துக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக் கொள்ள மாட்டான். பல அலுவல்களில் சிக்கிக் கொள்கிறான், சிக்க வைக்கிறான். பலர் சிக்கொள்கிறார்கள் பாத்தீங்களா? எங்கேயாவது ஒன்று மாட்டிடுவாங்க கொண்டு போய். சரி, எங்க இவரை காண இல்லை. அவருக்கு இப்ப வேற இன்ட்ரெஸ்ட். கொஞ்ச நாள் யுத்தம் பண்ணினது, கொஞ்ச நாள் கொஞ்சமாக சூடாக இருந்தது, இப்போ ஐஸாக போச்சு, எல்லாம் ஆறிட்டு இப்போ ஆரோ கதைக்கிறாங்களாம் செல்ஃபோனில். ஓ ரைட், அங்கே பிடிபடுதல் நடக்கிறது. அங்கே தொடர்ந்து வாசித்தால் அதில் சிக்கிக்கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும், சட்டத்தின் மல்யுத்தம் என்றால் ரெஸ்லிங், ரெஸ்லிங் மேட்ச் நடக்கும், ஆளையா கட்டுப்பிடிச்சு தூக்கி எறிகிறது. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவங்களோட போராட்டம், ஆவிகளோட போராட்டம். ஒழுங்கின்படி செய்ய வேணும், ஒழுங்கின்படி. நீ போயிட்டு அவள்கிட்ட கொண்டைய பிடிக்க இயலாது, அறையில் உடையலாது. ஏனப்பா விளக்கு மாத்தால் அடிக்கிறாய் அந்த மனுஷிய? ஐயோ, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், விளக்கு மாறால் துரத்துவார்கள் என்று இருக்கா? இது விளங்கு இல்லையா? விளக்கு மாறு. கட்டி வைக்கிறார்கள் அடி அடி. நான் சொல்வது உண்மைதானே சிஸ்டர் வள்ளி? தெரியும், பிசாசுர உத்திரவும் போற, நீ கொண்டே வச்சு அடி அடி என்று அடிக்கிற, அது போற, அது உள்ளுக்கு சிரிக்கும்.
ஒருவன் கொண்டைய பிடிக்கிற போதகர் அது சொல்லி அனே பாவு, ஐயோ பாவம் அவளை அடிக்கிறான் எவ்வளவுக்கு புற்றுனவ, நீ கொண்டைய பிடிச்சி அடிக்கிறீ, உனக்கு இன இறக்கம் இல்லை, அதாவது எனக்கு இறக்கம் இருக்குது. பேய் சொல்லுது, நீ என்னப்பா அடிக்கிறாய் என்று யாருக்கு அந்த போதகருக்கு சொல்லுது என்று அண்ணார கண்டேன் யூடியூப்ல, அதார ஒடுத்துட்டாங்க. அதான் நான் நீங்கள் பிழையான வகையில் நீங்கள் உங்களை ஹேண்டில் பண்ணுற நேரத்தில் இந்த யுத்தத்தில் ஈடுபடுறாங்க. நான் போய் அவங்கள செவியை பிடிக்கிறது அதுதான். உண்ட பஞ்சாதி உன்னுடைய சகோதரி உண்ட பிள்ளை என்றா செவியாப்படி மனதுருக்கம் தேவை. உன் வரங்கள் வேலை செய்ய மனதுருக்கம் தேவை. சும்மா அதிகாரம் பண்ணவொன்னு பா ஏறாது, நீ மனதுருக்கம் தேவை, தெய்வீக கோபம் தேவை. பிசாசோடு கைய கீய போட்டு மட்டக்கி மாட்டி புட்டிக்க உடைக்க பாக்குறது. ஏன் உஞ்ச கோபத்தை பிள்ளையோட காட்டுறாய்? பொடி கைய இரக்கம் காட்டு, பிசாசோட கோபித்துக்கொள். அது யுத்த வீரர்களுக்காக சொன்னேன், நித்திரை கொள்கிறவர்களுக்கு அல்ல. யுத்தம் பண்ணவே அழைக்கப்பட்டாய். பவுல் என்ன சொன்னான் 2 Timothy 4:7, நல்ல போராட்டத்தை போராடினேன், நன்றாக பாட்டு படித்தேன், நன்றாக விடாது ஞாயிறு சனங்களிலும் பெருநாட்களிலும் முழு பூசையை கண்டேன், நன்றாய் நான் நோட்ஸ் எடுத்தேன், நன்றாய் நான் கூட்டினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன். விசுவாச போராட்டம், ஓட்டத்தை முடித்தேன், ஆவிக்குரிய ஓட்டம். சிலாக்கள் நன்றாய் ஓடினார்கள். இப்பொழுது ததிங்கினத்தோம், என்ன நடந்தது என்று சைக்கிள் பிரேக்கட்டை பொறுத்துட்டதாக டயரோட போய் நன்றாய் ஓடினீர்கள், உங்களை மயக்கியது யார்? இவ்வளவு பாடுகளையும் வீணாகவா பட்டீர்கள்? ஒரு ஆள் பின்வாங்குது ஒரு குடும்பம் என்று எப்படி அறிகிறதுன்னு முதலாவதா சொல்லி தாருங்கள். டைமுக்கு வர மாட்டாங்க, அதுவும் 8 PM ஒரு 7:40, 7:45 வருவோம். ஏன்னா முந்தி 7:30க்குத்தானே தொடங்கினது, இப்ப அப்படி இல்லை, 8:02. நீ பின்வாங்காமல் இருக்க முடியாது. ஆரை ஏமாத்துகிறாய்? என்னையா? பரவாயில்லை, சவக்குழி நீயே தோண்டுகிறாய், மம்பட்டி உன் கையிலே, நீ வெட்டு, நான் உன்னை தள்ளி விடுறேன். மூடுறத என்னட்ட விடு. That's the first thing they do. They go here, they go backslide, pinnala poi, pinnala poi, late a vandu, konjam idha vandu, appadiye maatra vaal theigara maari. Adhukku pirai siripella mangi, ella muham ella idundu, indha kasadi dim kanna adichu aadu maari, ipdi ipdi, kaala geetha adikkiradhu thellu. Maarade, evadi varade irukkringa? இருக்கிறோம் இடுப்பா. என் ஓட்டத்தை முடிச்சேன்,
விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமீன். குழந்தையாகிறாதே, காயகம். Praise the Lord. குழந்தையா இருக்க ஒரு காலம் என்று தலையெங்கும் கொடுப்போம் என்று யோசிச்சேன். பிறகு பார்த்து ஆமியானவரே, நீர் எனக்கு சொல்லும், எனக்கு சொல்லித்தார். இங்கே வாரதுக்கு முதல்ல